அடுத்த ஒரு தலைப்பு, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகள் ஏன் விசுவாசத்தில் காணப்படுவதில்லை? ஏன் அநேக சமயங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய காரியங்களில் அவர்கள் வர முடிவதில்லை என்பதை குறித்ததான சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். இல்லை, அடுத்தது பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணங்கள் என்ன, அந்த டாபிக். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளை சத்தியத்தில் காப்பாற்ற முடிகிறதில்லை. உங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்காங்கன்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடிகிறதில்லை. காரணம் என்ன? ஆகவே நான் உங்கள் மத்தியில் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணங்கள் என்ன, ஒரு 7 காரணம் முக்கியமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுன்னா ஏன் விசுவாசத்தை விட்டு வழிபிழகி போகிறதே கெட்டு போகிறதா? நீங்கள் விசுவாசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புறன்றீங்க, நீங்கள் விசுவாச வழியில் இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஏன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வழியில் வர்றதில்லை? ஏன் உங்கள் பள்ளியில் உங்கள் விசுவாச வழியில் அந்த பிள்ளைகள் விலகி போகிறாங்க? இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது அவசியம், யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவரே, நீர் மன்னியும், நாளைக்கு உன் பிள்ளை மேலே கை வைக்கிறதுக்கு முன்னால் இந்த நான் இன்னைக்கு பண்ண பாடத்தை மனசில் வச்சுக்கோ. நீ மனசில் வச்சுக்க, உன் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனால் மனசில் வச்சுக்கோ. இந்த வேதம் பொய்ய சொல்லலை, இந்த வேதம் ஒரு காலம் தவறாகாது. ஆகவே நீ உன் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும்னா இதுதான் வழிமுறை, வேறு வழியே கிடையாது. இதுதான் அங்கே வேதம் சொல்லும்படியான காரியம். இன்றைய வாழ்க்கை முறை மாறி போயிருச்சு. முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு முழு நேர தாய்மார்கள் குறைந்து கொண்டே போறாங்க. இதனடா முழு நேர தாய்மார்கள், எப்பவுமே 24 hours நான் தானே தாய். அப்படி என்ன என்னன்னா, இருந்து குடும்பத்தை முழு நேரம் பராமரிக்கிற தாய்மார்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பிஸி, வேலை, ஒரு ஜாப். காரணம் என்ன? குடும்பத்தில் திருப்தி இருக்கிறது இல்லைங்க. நானும் சம்பாதிக்கணும், புரிய நிறைய இதில் போட்டா போட்டி வர, நீ மட்டும்தான் சம்பாதிக்கிறியா, நானும் சம்பாதிக்கிறேன் பாரு. ஆகவே இன்றைக்கு முழு நேர தாய்மார்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் வேலை செஞ்சாதான் முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை பராமரிக்கும்படியான வேதத்தின் வழிமுறை விட்டப்பட்டு போயிருச்சு. பெண்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சம உரிமை உண்டு. அப்ப வேதம் வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா? வேலை செய்யக்கூடாதுன்னு வேதம் போதிக்கல, வேதம் சொல்லல. பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. வேதத்தில் வேலை செய்த சிலரை யாராவது நீங்க சொல்ல முடியுங்களா? லீதியாலே சொல்லலாம், லீதியா ஒரு வியாபாரம் செய்தவில்ல, லீதியால சொல்லலாம். பிரிஸ்கால் கூட வேலை செய்துதான், வேலை தன் புருஷனோடு வேலை செய்தாள். ரூத்து கூட வயல வேலைக்கு போனான் இல்லைங்களா? இப்ப வேலையே செய்யக்கூடாதுன்னு பெண்கள் சொல்லல. ஒரு பாஸ்டர் ரொம்ப வாதிட்டு வாதிட்டு பேசிட்டே இருந்தார், மனைவிகள் வேலைக்கு போகவே கூடாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ரைட்டு, இதை ரொம்ப வைராக்கியமா இந்த சத்தியத்தை போதிக்கிறீங்க, ரைட்டு. ஆனா உன் மனைவி வேலைக்கு போறாங்களா, அதை முதல்ல நிறுத்துங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் சொன்னா கூட அவ கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் நான் சொன்னேன், இனிமேல் இந்த போதனை நீங்க போதிக்கிறது விட்டுருங்க, விட்டுட்டார். இப்ப அதிகமா காணோம், சத்தம் காணோம், கொஞ்சம் அமைதி ஆயிட்டார். இப்போ ரொம்ப வைராக்கியமா இருந்தார், ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து அதே தீவிரமா தலைப்பா இருந்தார். இதெல்லாம் பாருங்க, வேதம் சொல்லுகிற வழிமுறையில. ஆனாலும் வேதம் ஒன்று சொல்லுது, ஒரு பெண் சிறந்த வாழ்க்கை முறை தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை பராமரித்து சத்தியத்துக்குள் வழி நடத்துவதுதான்.
இன்னைக்கு தாய்மார்களுடைய பொறுப்பு இதுல ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பின்னாலேயே நம்ம பார்க்க போறோம். ஆகவே இந்த பெண்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்க. பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கைக்கு பெண்களுடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். தகப்பன்மாரும் தான் இல்லைன்னு சொல்லலை, நான் பின்னால் பார்க்க போகிறோம். ஆனால் அநேக குடும்பங்களில் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை பராமரித்து அவர்களை அன்பு செலுத்தி அவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ வழிமுறையில் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்த தவறிவிடுகிறார்கள். உண்மையா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்ம வந்து பின்னால பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா அநேக குடும்பங்களில ரொம்ப வருத்தமான காரியம்தான். ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் போயிடுறார் காலையில 8 மணிக்கு, இன்னொரு பக்கம் மனைவி போயிடுறாங்க, பிள்ளைகள் வந்து கொண்டு போய் விட்டுட்டு கடைசியில் சாயந்தரம் வந்துட்டு. இது என்ன ஆகிப்போச்சுன்னா ஆஃப் ஆர்ஃபன் மாதிரி ஆயிடுது. பாதி அனாதைகள், பாதி போஸ். ஐயா, நீங்க அவங்களுக்காக செய்யற அநேக பிள்ளைகள் கெட்டு போறதுக்கே காரணமே இருந்தாங்க. நீங்க வந்து விட்டுட்டு போயிடுறீங்க. ஸ்கூல்ல அவங்க என்ன படிக்கிறாங்க தெரியாது. ஸ்கூல்ல அவங்களுடைய பாதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போறோம். ஆகவே முதலாவது காரியம், தாய்மார்கள் முழு நேர தாய்மார்கள் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு இந்த கலாச்சாரத்தில். அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆகவே நீங்க பார்ப்பீர்களானால் அப்ப என்ன பண்றதுங்க, இருக்கிற சம்பாத்தியத்தில் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்கிறது தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பண்றோம், நம்முடைய அது தேவை இது தேவை, தேவையை பெருக்கிக் கொள்றதுக்காக பணம் வேணும், பணம் வேணும்னா போய் வேலை செய்யணும். ஆகவே மனைவியை வேலைக்கு அனுப்ப முடியும். அங்கெல்லாம் வேலையை இந்த காலத்தில் வேலையை அவங்களே சக்கையெல்லாம் புளிஞ்சிட்டு தான் இங்கே அனுப்பிச்சுடுறாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது கரும்பை புளிஞ்ச சக்கையாக தான் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, வீட்டுக்கு வரும்பொழுது கரும்பு பிழியப்பட்ட சக்கை எப்படி இருக்குங்க? போய் கரும்பு ஜூஸ் விற்கிற கடையில் போய் பாருங்க எப்படி இருக்குங்க. நிறைய தாய்மார்கள் வீட்டுக்கு சக்கையாக தான் வருவாங்க. வந்த உடனே அதில் நிறைய பெரிய பிரச்சனை, சாப்பாடு சரியாக சாப்பாடு இருக்கிறது இல்லை, புருஷன் வந்து சரியாக சமைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய வீடுகளில் புருஷன் தான் கொக்கு, மனைவிகள் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏன்னா இவர் தானே அனுப்புறாரு போய் சம்பாதிச்சுட்டு வான்னுட்டு. அதனால நீ தானே அனுப்புற, நீயே சமைச்சவை. அது அறிகுறியா, பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரம் இல்லாம இதை வந்த உடனே தக்காளி சாதம். நிறைய வீடுகளில் இந்த சாதங்கள், கிளறு சாதம் ரொம்ப ஃபேமஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம். காலையில போகும்பொழுது வேற வழி கிடையாது, எந்திரிக்கிறது லேட்டு. சாம்பார் ரசமெல்லாம் எங்க வைக்கிறது? கிளறு புளிய ஊத்தி இது ஒரு பக்கம் பறக்கிறாரு, அவரு பக்கம் பறக்கிறார், பிள்ளைகள் ஒரு பக்கம் பறக்குது, ஆட்டோ இங்க பறக்குது. காலையில பார்த்தா ஆட்டோ பறக்குதுங்க. ஏயா இதெல்லாம் என்ன வீடா என்ன மிஷினா, இப்படி ஆயிட்டோம் என்னமெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் என்னன்னா, வீட்டில் இருந்து தாய்மார்கள் பராமரிக்கிற அந்த நாட்கள்லாம் இப்படி இல்லைங்க. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஸ்கூலுன்னா காலையில் மீறி போனால் 9:30 தாங்க, 9:30 சாயந்தரம் 4:30 முடிஞ்சு. இன்னைக்கு என்னன்னா டைமை மாறிட்டான் அவங்க, காலையில் 8:30 7:30. சில சமயத்தில் அன்னைக்கு நான் ஏற்காடுக்கு டேனியல் இங்கே வந்துட்டான்ட்டு அவனுக்கு 8:30 ஸ்கூல்னு, நான் 7:00 போகிறேன். 7:00 அங்கே வந்து சாப்பாட்டு பொட்டலத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நின்றுட்டு இருக்கிறாங்க வேனுக்காக 7:00. அது வேற நிறைய பிள்ளைகள் சரியாக சாப்பிட்றதே இல்லை காலையில். டேனியல்கிட்ட கேட்டான், டே என்னடா சாப்பிட்டு போயிடலாமேண்ணா தாதா, நான் டேனியல் காலையில் சாப்பிட்றதே இல்லை, காலையில் டீ மட்டும்தான் எனக்கு சாப்பாடுன்ட்டான். டே இது போகிற வேற வழியே கிடையாது. ஏன் ராத்து காலையில் படுக்கிறதும் லேட்டு, எந்திரிக்கிறதும் லேட்டு, மணியை பார்த்தா இப்படி
இது என்னங்க, வாழ்க்கை முறையே மாறி போயிடுச்சு. ஆனா ஒரு தாய் வீட்டில் இருந்து இருக்கிறத கொஞ்சம் நிதானமா சாப்பிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி அவங்கள நல்ல ட்ரெஸ் வச்சு அவங்களுக்கு வந்த பின்னால ஒரு பராமரிச்சு ஒரு பேதத்தை போதிச்சு அவங்களுக்கு உட்கார வச்சு ஜவமன் அது இது கலாச்சாரமே மாறி போயிடுச்சு. பிள்ளைகள் கெடுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, வேலைக்கு போய் சேர்ந்துட்டேனே. நிறைய பேர் நான் என்ன பண்றங்க, வேலைக்கே போய் சேர்ந்துட்டேன், இனி அது வேற கையில காசு நிறைய பார்த்துட்டேன், இப்ப நான் என்ன பண்றதுங்க, இப்ப திடீர்னு வேலைக்கு என்ன 1000 சம்பாதிச்சேன்னு என்ன ஆகிறது. ஆனா எனக்கு தெரிஞ்ச சில தாய்மார்கள் தியாகம் பண்றவங்க எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேங்க. ஒரு டாக்டர் அம்மா சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, நான் திருமணமா என்னுடைய முதல் குழந்தை பிறந்த உடனே என்னுடைய பிராக்டிஸ், ஒரு சைல்டு பீடியாட்ரிஷன் அவங்க, இந்த பிராக்டிஸை நிறுத்திட்டேன். எங்க வீட்டு தேவையை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், வாடகை வீட்டில் குடியிருந்தோம். ஆனாலும் நிறைவு இருந்தது, ஆனாலும் சந்தோஷம் இருந்தது, ஆனாலும் அதில் தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாங்களால பார்க்க முடிந்தது. ஆகவே நான் என்ன சொல்றதுன்னா, வேதம் என்ன சொல்றதுன்னா, ஏன்னா நீங்க பாருங்க, தீத்து 2:5 சொல்லும் பொழுது இவ்விதமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்து 2:5 தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுள்ளமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கொள்ளாயிருக்கும் புத்தி சொல்லு. முதிர் வயது மட்டுமல்ல, ஆகவே பெண்கள் இதுதான் வழிமுறைங்க. இது நம்ம கலாச்சாரத்தில் அப்படிதான் இருந்ததுங்க. அந்த நாட்கள்லாம் பெண்கள் வந்து வீட்டில் தான் இருந்து புருஷன் மட்டும்தான் வேலைக்கு போவாரு, பெண்கள் வந்து வீட்டில் இருந்து பிள்ளைகளை பராமரித்து பாதுகாத்து கொள்ளுவார்கள், அவர்களை ஆவிக்குரிய வழியில பராமரிப்பாங்க. திமோத்தேயில தான் நம்ம பார்க்கிறோம். திமோத்தேயை பார்க்கும் பொழுது திமோத்தேயை அவனுடைய பாட்டி, அங்கே அவனுடைய தாய் அவனை உருவாக்குகிறார்கள். பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன். இன்னொன்னு என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பிள்ளைக்கு சர்ச்சு தான், சர்ச்சு வீடு தான் சர்ச்சுங்க. சர்ச்சு சர்ச்சு அவனுக்கு முதல்ல வீடு தான், அங்கதான் அவனுக்கு ஆவிக்குரிய போஷாக்கு, அவனுக்குரிய ஆவிக்குரிய எல்லா காரியமும் கிடைக்கணும். இதுதான் வேதம் சொல்லுதுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நீ உன் வீட்டில் ஒண்ணுமே உபாகமத்தில் என்ன சொல்றாரு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 6:6 நீ நம்மெல்லாம் தவறிட்டங்க, இதெல்லாம் தவறிட்டோம். ஆகவே நம்ம பிள்ளைகளை இப்ப திருத்த முடியாத ஒரு நிலைக்குள்ள போயிட்டோம், அதுதான் உண்மையான நிலை. உபாகமம் 6:6-7 என்ன சொல்லுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. கவனமா பாருங்க, இது அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், ஒப்புக் கொடுப்போம், மனம் திரும்புவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையா சொல்றேன், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எங்க வீட்டுலதான் தினம் வேதம் போதிக்கணுங்க, வீட்டில தான் தினம் சரியான விதத்துல. ஆகவே வேதத்தை கிரமமாய் பிள்ளைகளுக்கு போதிக்காததுனாலதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வழி விலகி போயிருக்கிறாங்க. மனம் திரும்ப ஆண்டவரே, மன்னியும், வேற ஏதாகிலும் வழி இருக்கா சொல்லுங்க ஆண்டவரே. அல்லது என்னுடைய வேலையில சிலர் நீங்க பாத்தீங்கன்னா, வேலைக்கும் டீச்சர்ஸ் வேலைக்கும் போயிடறாங்க, வந்தோடனே டியூஷன் வேற எடுப்பாங்க. ஏயா வேலையிலேயே நிறைய காசு கிடைக்குது, அது போதாதானே டியூஷன் வேற. இதனால என்ன பிரச்சனைகளில், குடும்பங்களில் நிறைய பிரச்சனை வருதுனே. பெண்கள் தாங்களாகவே செலவிடுகிறது, பெண்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை அவளை தீர்மானிக்கிறது. ஆனா வேதனை சொல்லுது, ஒரு தகப்பன் மாத்திரமல்ல ஒரு தாயும் கூட உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுன்னு சொல்லுதுங்க. நீங்க நிறைய பேர் வீட்டில் பிள்ளைகளிடத்துல ஆவிக்குரிய காரியங்களே பேசுறதே கிடையாதுங்க, அது தெரியுங்களா, பேசவே மாட்டாங்க.
மற்றதெல்லாம் பேசுவாங்க. ஸ்கூல்ல போனையா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் என்ன, அதை பண்ண இதை பண்ண எல்லாம் கேட்பாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கவே மாட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, அவன் சர்ச்சுக்கு போறான், அங்க சண்டே கிளாஸ் போறான், அங்க ஏதாச்சும் மெசேஜ் கேட்கறான், அதுல பிரயோஜனம் இல்லை. இங்க அஸ்திபாரம் சரியில்லை, கோட்டை விட்டிய நீ. வேதனை சொல்லுது, வீட்டுலதான் இதை செய்யணும். நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நடக்கிற போதும் படுத்துக்குள்ள எழுந்து அவைகளை குறித்து பேசுன்னு சொல்லுது. ஆகவே நீ அதை பேசவே மாட்டேங்கிறே. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பிள்ளைகளிட பேசுறதே இல்லைங்க. அப்புறம் எப்படி உங்க பிள்ளைகள் திடீர்னு கொஞ்சம் வளர்ந்த பின்னால ஐயோ எனக்கு கீழ்படுகிறது இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு பத்தி சொல்லுங்க. உண்மையா சொல்றேங்க, அவங்க வந்து அஞ்சுல விளையாது, ஐம்பதுல விளையாது. நீ வளைக்க வேண்டிய நேரத்தில் வளைக்காம விட்டுட்ட. இப்ப ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தான், மனம் திரும்பு. ஐயோ ஆண்டவரே என்ன மன்னியும், வேற வழி இல்லை. இதெல்லாம் பாசிக்கமா நானே யோசிச்சேன், ஐயோ என் பிள்ளைகள் இப்படி நான் வளர்த்தனானே கூட நான் யோசிக்கிறேன். அதனாலே நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்வு வேணும்னா நம்ம மனம் திரும்பணுங்க. என்ன கேட்டா, ஒரு குடும்பங்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. குடும்பம்னா பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதாங்க அந்த குடும்பம், அதான் தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள் எல்லாம் அடுத்ததுதான், பிள்ளைகள் அடுத்தது. பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் அந்த குடும்பம் இருக்கும், அவ்வளவுதான் சொல்லுவோம். நான் ஒரே வேதம் தான் சொல்லுது, நீ சரியில்லைன்னா உன் பிள்ளைகள் சரியா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்க முடியாது, வேதம் சொல்லுது. ஆகவே சர்ச்சு வந்து வீடு தான் அவனுக்கு முதல்ல சர்ச்சு. நீ உன் பிள்ளை இடத்துல எப்ப பேசு, ஆண்டவரை பத்தி பேசிருக்கியா, பொறுமையா ஏதாவது பேசியிருக்கிறியா, அவரிடத்துல அந்த விதமாக நீ சொல்லும்படியான. ஆகவே முதலாவது போதிக்கப்பட வேண்டிய முக்கிய இடம் வீடு, அடுத்ததுதான் சபை ஞாயிறுலாம். சர்ச்சு சண்டே கிளாஸ் எல்லாம் செகண்ட், நெக்ஸ்ட் செகண்டரியே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு உண்மைதான், அதுக்கு நிறைய பொறுமை தேவைப்படும், உண்மைதான். உன்னுடைய பொறுமை ரொம்ப சோதிக்கப்படும், உண்மைதான். அநேக சமயங்களில் நம்ம தவறியும் போகலாம், ஆனால் கூட ஆண்டவரே மன்னி அந்த பிள்ளை இப்படி இருக்க ஜெபித்து அதிகமாக ஜெபம் பண்ணும். ஏன் நீதிமொழிகள் என்ன சொல்லுது பாருங்க, 22:6 என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. உன் பிள்ளைய என்ன நடக்க வேண்டிய வழியில் என்ன, வேதத்தின் சத்தியத்தை நீ போதிக்கிற, போதிக்கலையே நீயே. இப்ப நீங்க ஆங்கிலாயத்தை என்ன பண்றதுன்னு கேட்கறேன். ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே மன்னியும். நான் பெற்றோர்கள் மனம் திரும்பினாதான் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்குங்க, உண்மையா சொல்றேங்க. இல்லைன்னா நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும், அருமையானே யாரு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல நேத்து தாவித தானியலுடைய ஜபத்தை வாசித்தோம். தானியல் பெரிய தேவ மனுஷன், ஒரு ராஜாவை போல அதிகாரி, ஆனா அவன் ஜெபிக்க அவனுக்கு நேரம் இருந்தது. அவன் எப்படி ஜெபித்தான், அவன் ஜெபித்த ஜபத்துல முக்காவாசி பாவ மன்னிப்பின் ஜபந்தாங்க. அவன் மன்னிப்பு கேட்கறாங்க, மன்னிப்பு கேட்கிறானுங்க. இங்கே விதமாக சொல்லும்படியான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் மன்னிய தன் ஜனங்களுக்காக அவன் மன்னிப்பை கேட்கிறான். ஆண்டவரே அவன் சொல்றான், தீர்க்கதரிசிகள் எவ்வளவு சொன்னாங்க ஆண்டவரே, ஆனா நாங்க கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அமையான என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உனக்கு இந்த வார்த்தை அனுப்புறாருன்னா, இனிமேலாவது வாழ்க்கையை நீ சரிபடுத்த பிரயாசப்படணுமே ஒழிய, நடந்து போச்சு நீ ஒன்றும் முடியாதுன்னு முடிவு கட்டாதே. ஆண்டிடத்துல நம்பிக்கை இருக்கு, தேவனிடத்துல நிச்சயமான நம்பிக்கை இருக்கு. ஆகதான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்தவன் என்ன வழியில நடக்கணும், வேதத்தின் வழியில நடக்கணும். அவனை அந்த மாதிரி நடத்துப்பா. நீ நடத்தலன்னா நீ ஒரே ஒரு வழி, இன்னைக்கு நீ மனம் திரும்ப, நான் மனம் திரும்பது தான் கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்பது தான். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆனா இப்ப ஏன் அவன் நடக்கல, தேவனுடைய வார்த்தையை நீ போதிக்க தவறிட்டேன், அவனுடைய வார்த்தை உன்னிடத்துல சொல்லல, வீட்டில் அவனுடைய வார்த்தையை பேசு,
பிள்ளைகள் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட நீ வேதம் சொல்லுதுன்னு சொல்லு, தப்பு இல்லை. உன் பிள்ளைகள் கேட்கல வசனம் அப்படி சொல்லுதப்பா, தேவன் அங்க கனப்படுவார். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நீ நடத்தாம போனதுனால இன்னைக்கு அவங்க உங்களுக்கு எகிரிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுங்களா? கண்ணீர் வடிக்க வேண்டியது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய பாவம் தாங்க, பிள்ளைகளுடைய பாவங்கிறதெல்லாம் அடுத்ததான். உன் பிள்ளை கீழ்படியாம போகுது, உன் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொன்னா நீ நானும் மனம் திரும்பலான் தான் நம்பிக்கை. ரொம்ப உண்மையா சொல்றேன், இல்லைன்னா நம்பிக்கையே இல்லைங்க. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்களும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட மாட்டாங்க, நம்மளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலன்னா என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்குறேன். நம்பிக்கை இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. இதை நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லைங்களா? இன்னைக்கு பல குடும்பங்களில் என்ன பிரச்சனை? ஏன் என் பையன் கேட்க மா, என் பிள்ளை கேட்க, நான் சொன்னால் அது மதிக்க மாட்டேன். ஏன் காரணம் என்னன்னா, நீ நான் மன ஒரு நாள் மல்ல நீ வாழ், நம்ம வாழ்நாள் ஆண்டவர் செய்ய மட்டுமாக மன்னிப்பு கேட்கறது நல்லதுங்க. அநேக சமயங்களில் நான் ஜெபம் பண்ணாண்டு என் பாவம் என்னுடைய பிள்ளைகள் பேரில் இருக்கக்கூடாது, என் பேர பிள்ளைகள் பேரில் வரக்கூடாது. ஏன்னா என் பாவம் எனக்கு தெரியும், வேதம் சொல்லுது. ஐயோ ஆண்டவரே கிருபையாயிரும். அதுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம்னு என்னென்னு பார்க்க போகிறோம். பணத்தினால உன் வீட்டை கட்ட முடியாது. நல்ல அழகான வீடை கட்டிட்டா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நிறைய பேர், நிறைய மனைவிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ ஒரு வீடு கட்ட மாட்டேங்கிறார், ஒரு வீடு வாங்க மாட்டேங்கிறார். அந்த வீட்டில் போய் உன்னை வச்சு இன்னும் அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவரால் வேற வழியே கிடையாது. நீ நிறைய பேர் என்ன அமையால் என்னுடைய வாழ்க்கையில் வீடு கட்டுறதுனால சந்தோஷமா இருப்ப நீ நினைக்கிறியா? இல்லை, உண்மையா சொல்றேங்க. எத்தனையோ எளிமையான குடும்பங்கள் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ கிறிஸ்து இந்த வேதத்துக்கு பயந்து இருக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க. இன்னைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ தங்களுடைய வேலைகளை இழந்து போன எத்தனையோ தாய்மார்கள் வறுமைகளும் பல சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் அந்த வீட்டில் இருக்குங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி இருக்காருங்க, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பி இருக்காருங்க. நான் அதை பார்த்துருக்குறேங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த தெய்வ பயத்தோடு கூட காணப்படுகிற ஒரு காரியம். ஆகவே ஒரு குடும்பம் என்று சொன்னால் பிள்ளைகளை விட பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே தான் அந்த குடும்பம். ஆகவேதான் திமோத்தே எழுதும் பொழுது அவர் என்ன சொன்னார் பாருங்க. திமோத்தே நம்ம 3:14 2 Timothy நீ கற்று இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க மனசுல பசு மரத்து ஆணி இருக்கு பாருங்க, மரம் எலசா இருக்கும், பச்சை பசையில் இருக்கும், அங்கே போய் ஆணி அடிச்சா சக் 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 சக்னு இறங்கும். ஆனால் முத்தி போன மரத்தில் போய் நீங்கள் ஆணி அடிச்சு பாருங்க, இறங்காது. நீ சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேத வசனம் சொல்லும் பொழுது, அப்படியா நரகம் என்பது உண்டா, வேதம் சொல்லுது மோட்சம்ங்கிறது உண்டா, சின்ன பிள்ளைகள் ரொம்ப அழகாக எனக்கு ஒரு வெண் வங்கி சந்தோஷமாக பாடுவாங்க. நிறைய பிள்ளைகள் கேட்பாங்க மோட்சம். சில சமயத்தில் சில பிள்ளைகள் பேச பாரு, அந்த ஆள் அவள் நடக்க அவர் நரகம்தான் போவார். காரணம் அவங்க உள்ளமானது அந்த இடத்துல சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு காலம் அது. அதை நீ தவறிட்டா இன்னைக்கு நீ மத்தி போன மரத்தில் போய் நீ விதைச்ச என்ன, வயலை காஞ்சி போச்சு. ஆனாலும் உன் கண்ணீர் தான் அந்த வயலை நினைக்கும். சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன், உன் கண்ணீர் அந்த வயலை நினைக்கும். வயல் காஞ்சு போச்சு உண்மைதான், ஆனா உன் கண்ணீர். ஸ்பர்ஜன் சொல்றாரு, இந்த விதைய கண்ணீர்னால நினைச்சு விதை. அவர் சொல்றாரு, ஏன் ஆண்டுடைய வார்த்தை பலன் கொடுக்குதுன்னா, இந்த வார்த்தைகள் கண்ணீர்னால நினைச்சு விதை விதைகள். ஆண்டவரை தான் சொன்னார், எனக்காக அழாதீங்க. ஏங்க எனக்காக அழுறீங்க? எனக்காக நீங்க அழாத, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். நீ எப்ப கடைசியா உன் பிள்ளைகளை அடிக்கிற, திட்டுற, உதைக்கிற, எல்லாம் பண்ற, எப்ப கடைசியா நீ உக்காந்து உன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உன் பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்க? ஆமையால் அது இல்லைன்னா உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தயவு செய்து நான் சொல்றது கடினமா கூட இருக்கலாம், நீ உன்னை தாழ்த்தாம உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன்.
அப்படின்னு எதாக இருந்தாலும் கூட அது ஆசீர்வாதமா இருக்காது. நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, நான் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எப்படியாக ஒரு விதத்துல, ஆனா அதுக்கு பின்னால்தான் உனக்கு வேதனையே அருகே இருக்கும், அது தெரிய மாட்டேங்குதே. நீ அதுக்கு பதில ஆண்டவருடைய சமூகத்துல போ, உன்னை நீ தாழ்த்து, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். திமோத்தை கழுதும் பொழுது என்ன சொல்றாரு, நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்திரு. ஏன் திமோத்தையே அங்கே 3:14 அவன் நிச்சயத்துக் கொள்ள முடிஞ்சது காரணம் என்னன்னா, அது இளம் இருதயம், அந்த இடத்துல விதைக்கப்பட்ட வசனங்கள் பலன் கொடுத்தது. அன்னைக்கு அவன் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் அவனுடைய பிற்கால வாழ்க்கையில அவனை உருவாக்க முடியாத பிரயோஜனப்பட்டது. நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு சொல்ற, ஆனா நீ என்னைக்கு அவங்கள்ட்ட ஆண்டவருடைய சத்தியத்தை தாழ்மையா போதித்து, அது சரிப்பட்டு வராதுங்க. ஆக்சுவலா கடைசி பாயிண்ட் நம்ம கிட்ட வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, சில சமயத்துல லீகலிசம் சும்மா அடிபுடியா கடை படி டேய் அத பண்ணு இத பண்ணு, கொஞ்ச நாள் ஆனா அவன் டாய்னு ஆரம்பிச்சிருவான். அது பெரிய நிறைய குடும்பங்கள் அப்படி ஆயிருது. அன்பை காட்டிதான் ஆதாயப்படுத்த முடியும். உனக்கு பொறுமை இல்லையா, ஜெபம் பண்ண, தப்பு இல்லை. ஆண்டவரே எனக்கு பொறுமை இல்லை, யோபியின் பொறுமையை போல பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, அங்கே அன்பு இது எனக்கு பொறுகு இதே இல்லாம ஒரு என்னுடைய எமோஷனலி ஐ எம் வெரி வீக். உணர்ச்சி வசப்பட உடனே நான் ஏதாவது சில சமையல் பிள்ளைகள் ஏதாயிட்டா இந்த தாய் ஓ அழுகுங்க. ஏன்னு கேட்டா, ஆமா அப்படி பண்றான் நான் என்ன. தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீகள் அப்படியெல்லாம் அழ மாட்டாங்க. தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீகள் முழங்கால் போடுவாங்க, தேவனிடத்தில் ஜெபிப்பாங்க. ஆக பாருங்க, நீ வந்து எப்படி திமோத்தையை ரட்சிப்புக்கேற்றவன் அவன் தான். ஏன்னா உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் சின்ன வயசுலேருந்து உங்க அம்மா பாட்டி அந்த விதைச்சதேப்பா. நிறைய வீட்டில் குடும்ப ஜபமே, ஆகவேதான் குடும்ப ஜபம் மிக முக்கியம். நிறைய குடும்பங்களை வீட்டில் ஜபம் குடும்ப ஜபமே கிடையாது. டைம் நோ டைம், வி ஆர் பிஸி, வேற வழி இல்லை. சாப்பிடாம போயிடுறீங்களா? இல்லைங்க, எப்படியா சாப்பிட்டு தான் போறோம் ஐயா. உன்னுடைய காலத்தை நிதானித்துக் கொண்டு தேவனுடைய இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? ஏன் குடும்ப ஜபம் எல்லாம் பைபிள் ஏன் சொல்லுதுன்னா, உன் வீடுதான் சர்ச்சு, அங்க நீ போதிக்க மாட்டேங்கிறியே. போதிக்க மாட்டேன்னு இங்க வந்து ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணா, நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்க பிரசங்கம் பண்ணா, இங்க என்ன பாக்குறது இல்ல, அந்த உத்தரத்தை தான் நிறைய பேர் பாக்குற ஆட்கள். நான் பார்க்கும் பொழுது இங்க பிரசங்கம் பண்ணது பார்த்தா இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க சிலர். ஓஹோ இது கட்டடம் என்ன, இது அங்க போல சொல்றா, விரிசல் இருக்கா, அங்க என்ன ஒட்டடை தக்கிற மாதிரி இருக்கு, இதுதான் பாத்துட்டீங்கயோ என்னங்க இதெல்லாம். பிரசங்கிக்கு பொறுமையும் தேவைதான். ஒரு விதத்துல திடீர்னு அட்டு சட்டார் புடாருன்னு ஏதாவது பேரகரை சொல்லி அது பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது, நிதானம் தேவை. காரணம் என்ன தெரியுங்களா, உன் பிள்ளை வீட்டுல சரியா இது பண்ணலையே, இங்க வந்தா உத்தரத்தை பார்க்காம வேற எதை பார்க்கும், பிரசங்கிய பார்க்காது, பார்க்காது. என்ன அவர் தான் போடு போடுன்னு போடுறாரு, இது வேற ஒரு பிரச்சனை. அவரை பார்க்காம அங்கங்க பார்த்துட்டு இருந்தா ஏதோ காதல இங்க வாங்கி விட்டா முடிஞ்சு போச்சு. சில சமயங்கள்ல வேற அவர் பார்த்து நம்மளையே பார்த்து வேற கையை நீட்டுறாரு, இது வேற ஒரு அடுத்த பிரச்சனை. சில சமயத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது பேசும் பொழுது ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, அப்புறம் பார்த்த அடுத்தே பார்த்து அடுத்த தலையை பேசாம குடிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நேரம் தலையை தூக்குறதே இல்லை, இவர் தூக்குனா திரும்ப கையை நீட்டுவாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உன் வீட்டில் ஆவிக்குரிய காரியத்தை நீ போதிக்காமல் சபையில தயவு செய்து எதிர்பார்க்காத. ஐயா இப்பெல்லாம் நம்ம காலம் தாழ்ந்து போச்சுன்னா, இப்போ நம்பிக்கை இருக்கு தேவனுக்குள்ளாக. ஆகவே பெற்றோர்கள்
முதலாவதாக பிள்ளைகள் சத்தியத்தில் போதிக்கப்பட வேண்டிய முக்கிய இடம் வீடு. பெற்றோர்கள் ஞாயிறு பள்ளி மற்றும் சபையில் போதிப்பது போதும் என்று எண்ணுகிறாள். நிறைய பெற்றோர் ராங், தப்பு. சர்ச்சுக்கு போறான், சண்டே கிளாஸ் போறான், ஆராதனை நடந்துக்கிறான். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது மிக மிக பெரிய தவறு. உங்கள் பிள்ளைகளை நீங்களே ஆவிக்குரிய விதங்களில் அழித்து விடுகிறீர்கள். இன்னொன்று என்ன தெரியுங்களா, பெற்றோர்கள் நல்ல முன்மாதிரியாக இருந்து போதிக்கலன்னா பிள்ளைகள் கேட்காதுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. நீயே சரியா இல்லைன்னா அவன் பிள்ளைகள் எப்படிங்க உங்களுக்கு செவி கொடுப்பாங்க? நான் தயவுசெய்து சிலதெல்லாம் ரொம்ப வருத்தமான காரியம் தானே, வேற வழி கிடையாது. பெற்றோர்கள் நல்ல ஒரு முன்மாதிரியை வைக்கிறது இல்ல. பெற்றோர்கள் முன்மாதிரியா வைக்காததுனால அங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு நிறைய சமயம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாலே நல்ல சண்டை போட தெரிஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்தா என்னடா அது அப்படின்னா, அல்ல காரணம் நம்முடைய பாவம் தாங்க. ஆகவே நீ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தது ஆண்டவரை பத்தி நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு வேல்யூ இருக்காது. நோ வேல்யூ ஃபார் காட்ஸ் வேர்ட். ஆகவே அதனால தான் பவுல் திமோத்தேக்கு ஒன்று சொன்னாருங்க, பிரசங்கம் பண்றதுல ஊழியக்காரனிடத்துல, நீ உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கிற, முதல்ல உன்னை பத்தி ஜாக்கிரதையா இரு திமோத்தேயே, அப்புறம் உன்னுடைய உபதேசத்தை பத்தி ஜாக்கிரதையா இரு. நீ உன்னை பத்தியே சரியில்லையே அப்படின்னா, இல்ல இதெல்லாம் ஒருவேளை நாங்க நினைக்கும் போது என்னடா இப்படி சொல்றாருன்னு, ஆனா உண்மையா மனம் திரும்பலன்னா வேற வழியே இல்லைங்க. எவ்வளவு காலம் தான் இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம். இனிமேலாவது கர்த்தர் இன்னைக்கு இந்த நாள்ல உன்னோட அதை பேசுறாருன்னா, உன்னுடைய குறைவை குறித்து மட்டுமல்ல நீ மனம் திரும்பின ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை ஆயிரு. நீ எப்படியோ அப்படிதான் உன்னுடைய உபதேசம். ஒரு குழாய் இருக்கிறது, அதுல உள்ள அழுக்கு இருக்குது, அது வழியா பாயிற எதுவுமே அழுக்காத அந்தாண்ட போகுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரி இல்லாததை உண்மையாலுமே சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறது வேற யாருமே இல்லை, சமுதாயம் இல்லைங்க, மற்றவர்கள் இல்லை, நம்ம தான் கெடுக்கிறோம். பெற்றோர்களாகிய நம்ம தான் நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறோம். இதுதான் உண்மை. சமுதாயத்தில் உண்மையா அதுதாங்க. நம்ம அதை யோசிக்கிறதே இல்லைங்க. அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க இல்லைங்க. நம்ம பிள்ளைகளை கெடுக்கிறது நம்மளே தான். ஒரு விதத்தில் சொல்ல போனா இது நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்புதலின் மூலமாக மாத்திரம்தான் இந்த காரியத்தை காண முடியும். அடுத்தது மூன்றாவது என்னன்னா, இது நான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. மூன்றாவது என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்துவதில்லை இரண்டாம் தரம் போக்கு. ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் நிறைய வீடுகள், கிறிஸ்தவ குடும்பம் தான் சொல்றேன், நோ இம்பார்ட்டன்ஸ். படிக்கணும், பாஸ் பண்ணணும், இதுதான் முக்கியமா இருக்க. என்ன பண்ண இது பண்ண, என்னப்பா நீ எப்படி, உனக்கு உனக்கும் ஆண்டவற்றும் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஒரு நல்ல ஜெபித்து தேவனுக்குள்ள நிறைய காரியங்கள். நிறைய பெற்றோர்கள் ஆவிக்குரிய காரியங்களை வீட்டில் பேசுறதே இல்லைங்க, பேசுறதே கிடையாது. சர்ச்சுக்கு போனானா, ரைட், வந்தானா, போனா, ஏன்னா அவங்களே சரியா வேதத்தை வாசிக்காதனால. பெற்றோர்கள் அங்கே குடும்ப ஜெபம் உட்கார்ந்து அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிற ஒரு காரியம் இல்லை, கத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான்ற ஆண்டவர் அவனை நிச்சயமா நம்பினா தான் உயர்த்தினார். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டாங்கிறாருன்னா, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்துவதில்லை. அது ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஆக அவிதமாக முக்கியப்படுத்துறதே கிடையாதுங்க. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறதும் இல்லை, அவங்க கேட்க மாட்டான்றது இல்லை. அநேக சமயங்களில் ஒரு நல்ல பெற்றோர் பாருப்பா, இப்படி சொல்லுதுப்பா வேதம், நீ இப்படி எல்லாம் கொஞ்சம் இருப்பா, ஒருவேளை அம்மா இதெல்லாம் சொல்லாத போ அல்லது அப்பா போன்னு சொல்ல, ஆனா கூட நீ தொடர்ந்து உன்னுடைய பொறுமையாய் நீ கையாண்டு பாரு. அந்த வார்த்தை பேசும், இந்த வார்த்தையை நம்ம நம்புறங்க, இந்த வார்த்தை ஜீவனுள்ளதுன்னு நம்புறோம், இந்த வார்த்தை போதுமானதுன்னு நம்புறோம், அவங்க இருதயத்துல அது பேசும் நம்ம நம்புறோம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை வேற ஒண்ணுமே இல்லை, அது விதைக்கிறதன் மூலமாகத்தான் நம்ம உண்மையாலுமே அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்.
ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதுல மிகப்பெரிய தவறு இழைக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தை ஆனா ஒன்னு சொல்றேங்க, ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இந்த சூத்திரத்தை மாற்றவே முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இந்த ஒரு சூத்திரத்தை நம்ம மாத்தி போட்டுறோம். முதலாவது உலகம், 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 உலகம். அமியாலையுடைய வாழ்க்கையில என்னோடு கூட படித்த ஒரு சகோதரன், அவர் ஒரு ஏழை ஒரு மனுஷன். அவர் அவங்க அப்பா கூலி வேலை, அவங்க ஊருக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கே பார்த்தா அது ஒரு குடு அல்ல, இடிஞ்சு போன வீடுகள் தான். தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்போ வந்து சேர்ந்தார். அப்போ என் அறையில் வந்தப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடத்துல பகிர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு அன்பை பரிவை காட்டினப்போ அவர் வந்து, அவர் உண்மையில் அதுக்கு எவ்வளோ நன்றியுள்ளவராக, அவர் ஸ்டான்லியில் ஒரு சீஃப் அனஸ்தட்டிஸ்டா அந்தளவுக்கு ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அவர் என்னை குறித்து அவர் ஒரு கனத்தை கொண்டு தான் இருப்பார். சமீபத்தில் அவருடைய திருமணத்தை நான் போய் சென்னையில் நடத்தி வைத்தேன். மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம், ஆனால் அது நான் தான் நடத்தி வைக்கணும், ஆனால் நீங்கள் தான் வரணும். அவர் என்னை பார்த்த உடனே அவர், அவங்க மகன் டாக்டர், மகள் டாக்டரு, இவ்வளோ பெரிய அளவில் ஆண்டவர் உயர்த்திட்டார். ஆனால் கூட அந்த நாளில் செய்த காரியங்களை மறக்கலை. தாலயம் எரிந்து போனப்போ அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் சேர்த்து வைத்திருந்த காசை இதுக்கு காணிக்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் இவ்வளோ பெரிய தொகைங்க அது. இப்போ அநேக சமயங்களில் எனக்கு உதவி செய்து வருகிறார். கத்தர விதமான மக்களை எழுப்பி வருகிறார். அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், அண்ணா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது மற்றெல்லாம் கொடுப்பார். எங்கிட்ட தான் ஒரு நாள் சொன்னார், இதுதான்ண்ணா எனக்கு வேற ஒன்றுமே இல்லைண்ணா. அமையா இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்ய அவருடைய நீதியை தேட நம்ம தவறி போயிட்டோம். நம்ம அதை செய்யறதில்லை. அதனால நம்மை வாழ்க்கையில் பல தோல்விகள், எல்லாமே தோல்வி மேலே தோல்வி நாம் தழுவிக்கொண்டே வருகிறோம். ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்துவதே கிடையாது. நான்காவது என்னன்னு சொன்னா பொருளாசை. வீடு, நிறைய வீடுகளில் பொருளாசைங்க, பெற்றோர்களின் பொருளாசை. பிள்ளைகள் படிப்பில் கூட நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தின போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஐயோ என் பிள்ளை வந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து அது போதும்னு நினைக்கிறதில்ல. பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என் பையன் ஒரு நல்ல பெரிய போஸ்டில் போய் நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். பெற்றோர்களும் கூட அப்படித்தாங்க பிள்ளைகளை ஊக்கி வைக்கிறாங்க, நீ நல்லா படித்து நல்ல ஒரு இந்த இந்த அந்த போஸ்ட்டு போகணும், இந்த போஸ்ட்டு போகணும், அப்போ நீ நிறைய சம்பாதிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இன்னைக்கு இருக்கு. நீ படிக்கும் போதே நீ கர்த்தருடைய பிள்ளையாகப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். யோசேப்பை பாரு, ஆண்டவர் எப்படி அவனை உயர்த்தினார். தானியேலை பாரு, தேவனுக்கு பயந்தவா. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பாரு, அவனுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் உயர்த்தினா. இதெல்லாம் சொல்றதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, ஓ நீ படிக்கணும் நிறைய. ஆமாங்க, அவன் கடைசியில் பொருளாசை. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து விதைக்கிறாங்க, பெற்றோர்கள் பொருளாசை விதைக்கிறாங்க. படிக்கும் போதே நீ அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நீ நிறைய சம்பாதிக்கணும், அப்படிதான் அவங்க மனசுல நம்ம பேசுறோமே ஒழிய அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அருமையானலே இதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருங்க. தேவன் உங்கள் இருதயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் இருதயத்தில் வேதனைப்படுறாருங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, என்னுடைய பிள்ளைகளை நான் உண்மையாலுமே இப்படி தான் படிக்கணும் அதுபடி ஒரு நாள் நான் சொன்னது கிடையாதுங்க, சொன்னது கிடையாது. படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. கொல்லிமலையை அங்கே போய் சேர்த்தனோம், ஏன்னா படிப்பு முக்கியம் இல்லை. கொல்லிமலை படித்தாங்க, டென்த் எல்லாம் அங்கே தான் படித்தாங்க, நைன்த்து டென்த் அங்கே தான் படித்தாங்க, எல்லா விதத்திலும். ஆனால் ஒரு நாளும் ஐயோ நீங்கள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நான் சொன்னது கிடையாது. படிக்கிறது நிறைய படிக்கணும், ஒரு நாளும் நானும் என் மனைவியும் படி பற்றி மட்டும் சொன்னதே கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்து, கர்த்தர் தேவையான இது பண்ணுவார், அவங்கள உயர்த்த முடியாத காரியம். ஆனால் நிறைய சமயம் நான் நினைக்கிறதுன்னா
அவங்க நிறைய பணம் சம்பாதித்து விசுவாசத்தை விட்டு விலகி போகாம இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அதுவே பெரிய காரியம். சில சமயத்தில் நினைச்சிருக்க முன்னெல்லாம், ஓ இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம். இப்ப நான் நினைக்கிறது இல்லை. என்ன என்ன கஷ்டம் இருந்தா நல்லது, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க விசுவாசத்தில் ஆண்டவரை சார்ந்து போறதுக்கு நல்ல வழி இது. கொஞ்சம் கையில நிறைய காசு வந்தா அவங்க விருப்பப்படி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே இதுல நான் திருப்தியா இருக்கிறேங்க, உண்மையா சொல்றேங்க. ஏன் உன் பிள்ளைகளுக்கு நீ பண ஆசையும் பொருள் ஆசையும் நீ ஊட்டும் பொழுது என்னங்க, நீ உங்களுடைய வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளை நீங்களே அழிக்கிறீங்க. உலகம் வேதனை சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். ஆனா உலகத்தை தான் நம்ம பிள்ளைகள் ஒரு இருதயத்துல பூட்டுறோம். அவங்கள பாரு, இவங்கள பாரு. ஐந்தாவது என்னன்னா, பிள்ளைகள் படிப்பில் முதன்மையாக இருக்கணும் நீ கட்டப்பாடா. என்ன பண்ற, டேய் நீ ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளும் அவங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா, மன ரீதியா. அவங்களுக்கு இருக்கிற அந்த அளவில் தான் அவங்க படிக்க முடியும். அதை வச்சு நீங்க வந்து உங்க வாழ்க்கையில கட்டாயப்படுத்தி அவங்கள இது பண்ணி அவங்கள முறுக்கும் பொழுது ஸ்கூல்லையும் இங்கேயும், எங்க அப்பா வாத்தியருங்க, என்ன போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருப்பாரு. அவர் பயங்கரமானவர் எங்க அப்பா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்க நடுத்தருவில் வச்சு காரிய மோத்துல துப்புனார் எங்க அப்பா. ஆனா எப்படியோ அந்த தெருவில் என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் இன்னைக்குமே. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படித்தாங்க. எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு என் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார். அவருடைய ஆரம்பத்திலிருந்தே பிளான் எப்படின்னா, என் அண்ணன் இன்ஜினியர் ஆகணும்னு. அது வரிசையில் ஒர்க் அவுட் ஆகல, பாலிடெக்னிக்ல விட்டுமே அவன் சரி, எங்க அண்ணன் சரி படிக்கல. கடைசியில் ஐடிஐல கொண்டாதி பட்டு எப்படி படிச்சுட்டாரு. ஆனா எப்படியோ என் வாழ்க்கையில தட்டு தடுமாறி இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஸ்டோரி. நான் டாக்டர் ஆகிறதுக்கு அன்ஃபிட், கம்ப்ளீட் அன்ஃபிட். எப்படியோ ஆண்டவர் தூந்தி தள்ளி கொண்டு போனார். ஆனா கூட என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய படிப்பையோ பணத்தையோ முதலாவது வைக்கலைங்க. நான் தாங்க படித்தேன் ஒரு வாலிபனாக. எனக்கு முன்னால வாழ்க்கை என்னுடைய செழிப்பான லோத்த போல, சோதோம் குமார போல வழி இருந்தது. நான் சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறேன், நான் ஒருவேளை அரசாங்க வேலைக்கு போறதா, இல்லை உங்களுடைய பணியை செய்வதா. ஏன்னா வாலிப நாட்களிலே நான் ஊழியம் செய்ய. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் எனப்படுவீர்கள். முடிஞ்சு போச்சு. அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்ததை பற்றி நான் எதையும் கவலைப்பட்டதே இல்லைங்க. நல்லதுன்னு தான் சொல்கிறேன். எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கேன், எத்தனையோ இடங்களை இழந்திருக்கேன். ஒரு சமயத்தில் இது நான் இது வரைக்கும் சொன்னது கூட இல்லை, ஒசூரில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டிட்டு இருந்தோம். அப்போ நான் கொல்லிமலையில் இருக்கேன், இங்கே அருகும்ப கட்டினோம். கொல்லிமலை போய்ட்டு 5000 சதுரடி ஒசூரில். நான் அதை பற்றி, எனக்கு இந்த பொருள் மேலே அவ்வளோ நாட்டு இல்லாதனால அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை இன்னும் கொஞ்சம் போட்டு ஏதோ பண்ணுங்க கிட்டுங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியே போக போகுது. வாங்க வாங்க, நாங்கள் கடைசியில் நானும் போகலை. 5000 சதுரடியும் போச்சு. என்கிட்ட எனக்கு ஏஜென்ட்டாக இருந்தவரும் செத்து போயிட்டார். செவ்வாய்ப்பேட்டையில் திடீர்னு போய் பார்த்தா அவர் இறந்து 2 வருஷம் ஆகி போச்சுங்கன்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் அந்த நோட்டு மட்டும் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஃபினிஷ்ட் 5000 ஃபீட். இன்னைக்கு 5000 சதுரடினா எவ்வளோ பெரிய லேண்டு பாருங்க ஒசூரில். ஆனால் ஒரு நாளும் நான் கவலைப்பட்டதே கிடையாதுங்க, ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. ஐயோ போச்சு, தேவனுடைய சித்தம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, நான் இப்போ தான் நல்லா திருப்தியாக இருக்கேன். பணங்கடம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதில் நாட்டமும் இல்லை, அதில் ஆர்வம் இல்லை, இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறேன். அத்தி மரம் துளிர் விடல, நான் அதை பத்தி கவலை. ஆனா நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பொருள் ஆசை, பிள்ளைகளை இது நீ முதல்ல வரணும், 2வது வரணும், 3வது வரணும்.
பிள்ளைகளை ரொம்ப நீங்க கெடுக்கிற, நம்ம தாங்க கெடுக்கிறோம். நான் உண்மையா சொல்றேன், இந்த செய்தியெல்லாம் கேட்டு போய் அவருடைய சமூகத்துல தாழ்த்தினீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்குங்க. இல்லைன்னா நான் சொல்றேங்க, நான் தயவுசெய்து வேற மாதிரி பேச நினைக்காதீங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் பேசுறேன். நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஆறாவது என்னன்னா, பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமை. நோ டைம் ஃபார் சில்ட்ரன். ஆறாவது, நீ பிள்ளைகளோட நேரத்தையே செலவிடவே மாட்டேங்கிற. அவன் என்ன ஏது பள்ளியோடம் போறான், வர்றான், மூட்டையை தூக்கிட்டு வர்றான், எழுதுறான், ஹோம் ஒர்க் பண்றான், இது பண்றான், இதுதான் தெரியுமே ஒழிய அவங்ககிட்ட நீ என்னைக்காவது உட்காந்து, ஏமா எப்படி இருக்கம்மா எப்படி இருக்க, உன் ஸ்கூல்ல என்ன, எல்லாம் முத்துன பின்னால ஏதாவது ஒன்று வெளியே வந்தா நீ ஷாக் அடிக்கிற. நீ ஏன் காரணம் என்னன்னா, அவன் பிள்ளைகளோட நேரத்தையும் நீ செலவிடலையே. You don't spend time with the children. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க, அவங்க உங்களோட மனசு திறந்து பேசவே, அநேக பெற்றோரிடத்துல பிள்ளைகள் மனசு திறந்து பேசவே முடியறதில்லை. ஏன்னா அவங்க வந்து லீகலிஸ்டிக், நான் சொன்னா செய்யணும், நான் சொன்னா செய்யணும். ஐயோ அவன் பிள்ளைய வாய் திறந்து பேச விட மாட்டேங்கிறியே. ஒரு அன்பு அவங்களிடத்துல நேரம் பாருங்க, உண்மையா சொல்றேன், the best time that you can spend is to spend time with your children. உன் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் ஸ்பாயில் ஆனது காரணம் பெற்றோர்கள்ங்க. எத்தனை நல்ல ஹைலி எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் வந்து வேகபான் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நோ டைம். நிறைய டாக்டர்ஸ், பெரிய பெரிய ஹைலி ப்ரொஃபஷனல், எல்லாம் நேரமே இல்லை. மதர் அவங்களுக்கு வேற நேரம் இல்லை, இவங்களுக்கு நேரம் இல்லை. வீட்டு வேலைக்காரிகள் சமைப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஆயோ வந்து போட்டதை தூங்கினா எந்திரிச்சா போனா என்ன, என்ன வீடா இல்லை வேற என்ன. நிறைய சமயங்கள் அப்படிதாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அதே சமயங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அவங்களோட நேரம் செலவு பண்றது இல்லை. ஒரு நாள் சில எனக்கு தெரியுங்க பாருங்க, ஜான் வெஸ்லி என்ற ஒரு தெய்வ மனுஷன், பெரிய வல்லமையா இங்கிலாந்துல உபயோகப்படுத்தப்பட்ட தெய்வ மனுஷங்க. நான் ஒன்னே ஒன்று சொன்னார், 18 பிள்ளைகள் அந்த அந்த அம்மாவுக்கு 18 பிள்ளைகள். அநேக பாடல் இன்னைக்கு நம்ம பாடினோம், என்னருணாதா இயேசுவே, சார்லஸ் வெஸ்லி பாடின பாடல், 18 பிள்ளைகள். ஆனால் அந்த அம்மா, அவர் வந்து அநேக சமயங்களில் போதகர் வெளியே போய் அந்த அம்மா அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டதுங்க. உன் பிள்ளையோடு உட்காந்து எந்த எப்போ நீ செலவிட்டிருக்கிற, நீ வந்தா சமைக்கணும், வந்தால் அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், அந்த கடைக்கு போகணும், அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், அந்த பணத்தை என்ன பண்ணுறது, இந்த பணத்தை எப்படி பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, இதுதான் நீ யோசிக்கிற ஒழிய என் பிள்ளை உண்மையாலுமே உன் பிள்ளை பேச தெரியாதவங்களுக்கு. அநேக பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கிட்ட பேசுறதே இல்லை, எங்கிட்ட பேசுறதே கிடையாது. ஏதாவது ஸ்கூல்லன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு பென்சில் வேணும், நோட்டு வேணும், கைடு வேணும், இதுதான் தெரியுமா ஒழிய உன் பிள்ளையோடு உட்காந்து நீ எப்போ பேசியிருக்கான்னு கேட்குறேன். எப்போ பேசி அவங்களோட நீ ஜாம் பண்ணியிருக்க, என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருக்கியா நான் கேட்குறேன், ஒரு நாள் செஞ்சிருக்கியா. அமையால் இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பெரிய துரோகங்க. நான் சொல்கிறேன் துரோகம் இது. ஆண்டவர் உனக்கு எவ்வளோ காரியங்களை, எவ்வளோ ஆவிக்குரிய காரியங்களை, நானே சமையல் சொல்கிறது உண்டு, இவ்வளோ சத்தியத்தின் இடத்துல போதிக்கிறேன், ஆனால் ஜனங்கள் கேட்குற ஆர்வம் இல்லையே. இன்னும் அதே நிலையில் தான் உழந்து கொண்டிருக்கிறார்கள், அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே, கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். நேற்று கூட டானியல் ப்ரீச் பண்ணிட்டு நைட்டெல்லாம் ஜெபமன், ஆண்டவரே இந்த சபையை நீ சபைக்காக நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே எத்தனையோ பேர் நல்ல சத்தியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிட்டுருக்கு. ஆண்டவரே மன்னியம்மையா, இறங்கும் தாப்பனை எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே என்னுடைய பிள்ளைகளிடத்துல நீ நேரம் செலவிடுறதில்ல, யூ டோன்ட் ஹேவ் டைம். அவங்களை சின்ன பிள்ளைகளையே பயிற்றுவிக்கிறதே இல்லை. பிள்ளைகள் வந்து கேட்டா அது சரியாகிறது கூட யோசிக்கிறது இல்லை. நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்க இருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்ன, நிறைய பிள்ளைகளிடத்துல ஒரு பிள்ளை சொன்னா, அப்பா ஜெபம் பண்ணுவோம்பா, கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை செய்வோம். சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை கொடுத்திருந்தா கொடுப்போமானால் அவங்க பின்னால வளருவாங்க. என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லுவேங்க, அவனுடைய சித்தத்தை நான் செய்ய கற்றுக்கொண்டேன்.
என்னுடைய படிச்சு முடிச்சா என்னுடைய வேலை சரி, என்னுடைய திருமணம் சரி, ஒவ்வொன்றில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஒரு வாலிபனா தெரியுங்க, அந்த நாட்கள் ஒரு டாக்டர்னா பணம் கொடுத்து அதை கொடுத்து கல்யாணம் பண்ண எத்தனை பேர் முன் வந்தாங்க. நான் ஒண்ணுமே சொன்னேன், ஒன்னே ஒன்னு சொன்னேன், தேவனுடைய சித்தம் எதுவா தான் செய்ய. நான் மெடிக்க மல்லூர்ல பேச்சுலர் தான், அப்ப எத்தனையோ பேர் வந்து பாருங்க டாக்டர், உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, அந்த மாதிரி பொண்ணு இருக்கு, இந்த இருக்கு, அது இருக்கு. ஒரு நாளும் அந்த நான் இச்சித்ததும் கிடையாது, வாஞ்சித்ததுமே கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னவோ அதை தான் நான் செய்வேன். நான் இதனால் வரைக்கும் வருத்தப்பட்டதே இல்லைங்க. என்னுடைய பெற்றோர்கள் கைவிட்டாங்க, பணம் இல்லை, ட்ரஸ்டைக்கு கூட காசு இல்லை, ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்தேன். அது முக்கியமானதுங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும்படியாக கற்றுக் கொடுக்கிறமா அந்த சின்ன பிராயத்திலேயே. அவங்க வளர்ந்த பின்னால அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போனதுனால முதல் கோணல் முற்றும் கோணல் எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கும்போது, ஐயோ ஆண்டவரே இவங்க தவறி போயிட்டாங்கன்னு இன்னைக்கு கதறி என்னங்க பண்றீங்க? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏன்னா தேவனை தவிர வேறொரு வாழ்க்கை இல்லை. அடுத்தது வந்து மாறி வரும் வாழ்க்கை முறைக்கு கண்மூடி இருத்தல். அதாவது உன் வாழ்க்கையில என்ன பண்றேன்னா, நீங்க நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து காரியம். இன்னைக்கெல்லாம் கலாச்சாரம் வேற ஆயிப்போச்சு. எனக்கு பிள்ளைகள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கூட இந்த செல்போனை பார்த்தீங்கன்னா என்னென்னமோ செய்யறாங்க, எதுதோ பண்றாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மாறி வருகிற வாழ்க்கை முறை நீங்க பாருங்க. அந்த நாட்கள் எல்லாம் கூட இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. சின்ன பசங்க சீக்கிரம் அவங்க அந்த அடலன்ஸ்ங்கிறது சீக்கிரமா ஆயிருது அவங்களுக்கு. அவதான் நம்ம பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம், என்னென்ன ஒரு விபரீதமான காரியங்கள் எல்லாம் படிக்கிறோமே. ஆனா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பாதுகாப்பை வச்சிருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேங்க, என்ன பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க? அவங்களுடைய பருவ மாற்றத்தை எல்லாம் நீங்க யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில நீங்க அபிதமான காரியங்களை எண்ணுவதும் கிடையாது. மாறி வருகிற இதெல்லாம் நீங்க கண்ண மூடிட்டு, என் பையன் அப்படி செய்ய மாட்டான், என் பிள்ளை இப்படி செய்யாது, இதெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை மூடிச்சுட்டா எல்லாம் உலகமே இருந்தது மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாலுமே சொல்றேங்க, நம்ம சந்திக்கும்படியான இந்த காரியங்கள் எல்லாம் புதிய கலாச்சாரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டு, ஜான் இந்த சார்ஸ் ஆயிடுச்சா? சரி, நான் 1:00 இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடறேன். பிள்ளைகளை வெளியே அனுப்புறாங்க, ஐடி அது இது என்ன சம்பாதி 20,000-30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம ஒரே ரூம் எடுத்து ஆண்களோட தங்கி வாழ்கிற வாழ்க்கை முறை, லிவிங் டுகெதர். இதான் இந்த ஏற்காடுல பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சு அவங்க மாமனார், அவங்க பிரதர் இன்லா இங்க ஏற்காட்டுல இருக்காரு, ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காரு. சண்டே சாட்டர்டே ஃபுல் ஆயிருதுங்க, எல்லாம் பெங்களூர் இருந்து வர்றாங்க சார், ஃபுல் கல்யாணமே ஆகல. ஆனா ஆண்கள் பெண்கள் வர்றாங்க கார்லயும், அது இது என்ன கலாச்சாரம் மாறி போச்சு. ஒருவேளை பெற்றோர்கள் ஒருவேளை ஒரு 50,000 வாங்கி ஒரு 20,000 அனுப்பிச்சிட்டா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ஆகவே பரவாயில்ல பரவாயில்ல. நீ கண்ணை மூடிட்டு இருக்கிற, நீ நினைக்கிற உன் பிள்ளை சரியா இருக்கு. இல்ல, நீ ஜெபத்துல ஜெபம் பண்ண, ஒருவேளை உன் பிள்ளை தப்பு பண்ண மறைச்சா கூட நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவாருங்க. உண்மையா சொல்ற, ஆண்டவரோட பேசுவார், உனக்காக பரிந்து பேசுவார். நீ கண்ணை மூடிட்டு இருக்கிற கலாச்சாரம், புதிய கலாச்சாரம், செல்போன்ல எவ்வளவு ஆபத்து வருது உங்களுக்கு தெரியுங்களா? சின்ன வயசுல
நிர்வாண படங்களை பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எண்ணிக்கை ரொம்ப பெருகி போயிடுச்சுங்க. மென்டல் மன ரீதியால் பாதிக்காம எப்படிங்க படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும்? செல்போனை எப்படியாவது அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கி கிங்கி பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பார்க்கறாங்க ஏது பார்க்கறாங்க, அந்த சைல்டு லாக் எல்லாம் ஒன்றும் போடுறது கிடையாது, அது வாட்டுக்கு வருது போகுது. அதனால நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் கெடுகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தானே, பெற்றோர்கள் தானே. நம்ம வாழ்க்கையில நாம் சரியில்லாததுனால இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. தயவு செய்து உண்மையை நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவரிடத்துல எல்லாமே இருக்கு, வெளியரங்கமா இருக்கு. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு போய் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே மன்னியும், வேத வசனம் இப்படி எல்லாம் சொல்லுது, எனக்கு தெரியல, இவ்வளவு நாளா இந்த சத்தியத்தை கேட்டதும் கிடையாது, எனக்கு தெரியாது, எப்படியே வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்திருந்தா அந்த சத்தியத்தை சொன்னதை நீர் கனப்படுத்தி இருப்பீர், அதில் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து புட்டு புட்டு ஆண்டவரிடத்துல வைப்போம். அடுத்ததாக பொதுவாக பிள்ளைகளை குறித்த விழிப்பில்லாமை. வாழ்க்கையில நிறைய சமயங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம் நினைக்கிறேன்னா, சாப்பிடுறாங்க, உடுப்பு கொடுத்துறோம், பள்ளியோடம் போறாங்க வர்றாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிற மொழிய அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்றாங்கிறத மறந்துடுறோம். இன்னைக்கு 1வது படிக்கிறாங்க, நாளைக்கு 2வது, 4வது, 5வது, 6வது, வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது 8வது, 9வது, இப்போ வாலிப பருவம் வருது, அந்த காரியம் வருது, அதை வந்து நம்ம மறந்துடுறோம். இன்னுமா நம்முடைய பார்வையில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் சின்ன பிள்ளைகள் தான், அதனால நம்ம சொல்ற கேட்கும் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் நினைச்சு நிறைய பேர் பெற்றோர்கள் கோட்டையை விட்டுடுறாங்க. திடீர்னு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அவங்க வந்து, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, நான் இப்படி நினைக்கவே இல்லையே, இப்படியெல்லாம் ஆச்சேன்ட்டு அங்கலாய்க்கிறாங்க. ஆனால் பாருங்க, யோபு அவன் பிள்ளைகளை குறித்து எப்படி கருத்தா இருந்தான் அதை பாருங்க. அங்கே யோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் யோபு பாருங்க, அவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து கூடி அங்கே விருந்துன்னா கூட அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்குறான். அவன் என்ன ஏதாவது இதில் கோளாறாயிருதா, ஏதாகிலும் ஒருவேளை ஆண்டவரை இவங்க இருதயத்தில் தூஷிக்கிறாங்களா, ஏதோ ஜாலி லைஃப்பில் போயிடுறாங்களா, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். பாருங்க, இந்த ஜாக்கிரதையான ஒரு பெற்றோரை பாருங்க. உண்மையா சொல்றேன், யோபுவின் பிள்ளைகள் எல்லாம் அந்த புயல் மழை செஞ்சா கூட அவங்க பரலோக ராஜ்யம் போயிருப்பாங்க. அதுதான் பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் ஐயா நல்லா இருந்த பிள்ளைகள், அருமையாக வளர்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள் இப்படி திடீர்னு ஒரு முடிவை அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் கூட யோபு அவர்களை நல்ல ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு தகப்பனாக இருந்தான். விழிப்பாக இருக்கணுங்க, நம்ம பிள்ளைகள் யாரு என்ன, அவங்க மனசில் என்ன. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இடைப்படுவார், அவர்களை பாதுகாப்பார். அவர்களை பாதுகாக்கும்படியான காரியம் அங்கே இருக்கும். திருமணம் போன்ற உறவுகளில் நம்ம அவசரப்படாமல் கர்த்தருடைய சமயத்தில் காத்திருக்கணும். ஆபிரகாம் பாருங்க, போயிட்டான் இவன், இந்த லோத்து போய் சேர்ந்துட்டான் சோதோம் குமாராவுக்கு. அட பாவி, இந்த மனுஷன் இங்கே போய் சேர்ந்துட்டான், இப்போ தூதர்கள் வேற அழிக்கிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணான், அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் தூசு, ஒரு 50 நீதிமான் இருந்தால் காப்பாற்ற மாட்டீரா, ஒரு 40, 30, 20, ஒரு 10 நீதிமான். ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அவளுக்காக ஜெபிக்கிறதாங்க, வேற ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு.
ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே, இந்த காரியம் ஒருவேளை சரியா தப்பா எனக்கு தெரியல ஆண்டவரே, ஒருவேளை இதில் சரியில்லாமல் போயிட்டா என்ன ஆகிறது, லோத்து அங்கே மாட்டிட்டான், ஆபிரகாம் தேவனுடைய காதத்தில் காத்திருக்கிறான். நர்மையாலே லோத்து காப்பாற்றப்பட்டதனுடைய ஒரே ஒரு காரியம், அவன் நீதிமான் பைபிள் சொல்லிருச்சு. யோபில் பார்க்குறோம் அவன் நீதிமானாக இருந்து அந்த குடும்பமே பிள்ளைகளும் போயிட்டாங்க, சொல்லப்போனான் மனைவியும் இழந்துட்டான், அவசரப்பட்டு போனான். அந்த சோதோம் குமார் அவன் நினைச்சான் அங்கே போயிட்டு நல்ல பணம் சம்பாதிச்சு செழிப்பாக வாழலாம், உண்மைதாங்க. அவன் ஏறக்குறைய அந்த பட்டணத்தில் ஒரு நீதிமான போல வாசலில் உட்கார்ந்து இருந்தான், அவன் நீதிமான ஆயிட்டான், அதை சாரி அவன் நியாயாதிபதி ஜட்ஜ் ஆயிட்டான். ஆனால் அவன் குழந்தை பிள்ளைகளையும் மனைவியும் இழந்துட்டானுங்க, அது ஒரு பெரிய பாடம். ஆதாம் ஆம்பிராம் சொன்னார், எது நீ இந்த பக்கம் போன அந்த பக்கம் போகிறப்பா, இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து செழிப்பாக இருக்குன்னு. ஐயோ அருமையானலே ஒன்று சொல்கிறேன், நீ வந்து எதுவுமே செழிப்புன்னு நினைக்காது, அங்கே தான் ஆபத்தே இருக்குது. எது சரின்னு நினைக்கிறீ அங்கே தான் ஆபத்தே மூடிக்கிட்டு இருக்கு. ஆகவே நான் என்ன பண்ணுறது, போய் முழங்காலில் விழு, ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆனால் எப்படியாகலாம், இது சரியில்லைன்னா தடுத்து போடும் அவ்வளோதான் எனக்கு தெரியும், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டு நான் குழப்பத்துக்குள்ளே ஆயிடக்கூடாது, அதனால் என்னுடைய வாழ்க்கையில் வேதனை வரக்கூடாது. அருமையாக உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தை யோபு பாருங்கள், எவ்வளோ கருத்தாக, ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சுருக்கலாம், தூஷித்திருப்பாங்க, அவன் அதிகாலையில் எழுந்து தகன பலிகளை செலுத்துகிறான். அருமையால் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம பிள்ளைகளை பணத்தினால் பாதுகாக்க முடியாது, படிப்பினால் பாதுகாக்க முடியாது, அவங்க கொடுக்குற படிப்பினாலோ அது வேறு எதுனாலோ, ஆனால் ஒன்று ஜபம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், நீ பண்ணுற ஜபம் அவர்களை சூழ்ந்து நிற்கும். அங்கே அவன் ஜெபித்த பொழுது தேவ தூதர்கள் அவனை இழுத்துட்டு போகிறாங்க. யோபு அங்கே அவிதமாக ஆபிரகாம் ஜெபித்த பொழுது லோத்தே வெளியே வர அவனால் முடியல, ஆனால் கூட அவங்கள இழுத்துட்டு போகிறாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விழிப்பு தேவை, விழிப்பாக இரு. அதனால தான் வேதம் சொல்லுது, விழித்திருந்து ஜபம் பண்ணு. உன் பிள்ளைக்கு சோதனைக்குட்பட சோதனையில் போய் மாட்டின பின்னால் ஐயோகையோன்னு கத்தி என்ன பிரயோஜனம் கேட்குறேன். சோதனைக்குட்படா ஆகினு ஆண்டவர் என்ன சொன்னார், சோதனைக்குட்பரவே செய்யாமல். சோதனை இருக்குங்க, சோதனை இல்லாமல் இல்லை. ரோட்டில் போகும் பொழுது ஒரு பெண்ணோ ஒரு பையனோ பார்க்கும் பொழுது பல வாலிப பிள்ளைகள், பல வாலிப பசங்க, பல காரியங்கள். இன்றைக்கி ஸ்கூலில் போனால் பிள்ளைகளுக்கு சோதனையான சோதனை, சின்ன பிள்ளைகள் 4வது 5வது படிக்கிற பிள்ளைகள் என்னென்னு பார்த்தா பயங்கரமான இந்த காலங்களில் இருக்குது. சிலதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்போ நான் எப்படி தான் இந்த பிள்ளையை பாதுகாக்கிறது, ஒருவேளை இங்கே விட்டு அங்கே மாற்றினா அங்கேயும் பாதுகாப்பு இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன தான் செய்கிறது, போய் அவருடைய பாதத்தில் விழு, அவரை நீ பிடிச்சிக்கோ, ஆண்டவரே உம்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவன் யாக்கோவு தெரிஞ்சுக்கிட்டான், இனிமேல் நம்முடைய எல்லா விதமான ஞானம் எல்லாம் செல்லுபடியாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி தப்பிக்க முடியாது, அடுத்தது ஏசா நம்மளை அழித்து போடுவான், வேறு வழியே கிடையாதுன்னும் பொழுது அவன் பிடிச்சான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அம்மா நான் போக மாட்டேன், விட மாட்டேன். உண்மையாக சொல்கிறேங்க, பெற்றோர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை பாதுகாப்பு, நீங்கள் கோடி கோடி பணம் கொடுக்கறத விட இந்த பிள்ளைகளை வந்து ஜெபத்தினால, சாமியிலை போல அன்னாள் ஜெபத்தில் பெற்றெடுத்தா, அவளுக்கு அவள் என்ன பண்ணா, அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தா தீர்க்கதரிசியாக கேட்கறத மாற்றினான். ஜபத்தினால் ஏறெடுக்கப்படுகிற எல்லாமே உண்மையாலுமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆகவே தேவன் ஜபத்தை உனக்கு கொடுத்துருக்கார்ல, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்கிறார்ல. நேற்று பார்த்தேன் தானியேல் எப்படி அவன் ஜபத்தான், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து தான் ஜபித்தான். நான் கூட நேற்று அந்த வசனத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது பிரசங்கம் பண்ணால் கூட, ஐயோ இன்னும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நான் சரியாக பிடிக்கல போல, ஜபம் பண்ணுறேன் ஆனால் எங்கே என்னுடைய விசுவாசமாக இருக்கா, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வியன்பை குறித்த ஆழமான உறுதிப்பாடு நான் ஜபிக்க என்னென்னான்னு ஆராய்ந்து பார்த்தேன், ராத்திரியெல்லாம் தான் யோசித்தேங்க. அப்போ என்னுடைய ஜப வாழ்க்கையை நான் இன்னும் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்றதை நான் விளங்கி கொண்டேன். அமை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள், ஜபம் தேவை. உன் பிள்ளைகளுக்காக நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம், அவங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. என்னங்க இதை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்க இன்னொரு பின்னால் வரேன் பாருங்கள்.
இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் வந்து என்ன பண்ணான்னா, அவனை ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அவன் போவேன் நின்றுட்டான், வேறு வழியே கிடையாது, நீ பிரித்து கொடு சொத்தை. ஆனால் அந்த தகப்பன் ஜெபிக்கிறவனாக ஆவலோடு அவனுக்காக, ஏன் அவன் ஜபம் பண்ணினா தான் ஒரு நாள் வருவான்னு நிச்சயமாக அவனுக்கு இருந்தது. நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன், அவன் நிச்சயமாக வருவான். ஏன் ஆண்டவர் அவனை விட மாட்டார், அவனை எங்கேயாவது குழிக்குள்ளே போட்டாது கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன நினைக்கிறோம், அநேக சமயங்களில் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை விழிப்பில்லாதபடிக்கு அவர்களை விட்டுடுற ஒரு காரியம் இல்லைங்க. அடுத்ததாக நிறைய சமயங்களில் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி எண்ணுகிறோம், செயல்படுகிறோம். அது ரொம்ப ஆபத்துங்க. தகுதிக்கு மிஞ்சி போயிடாத. உன்னுடைய தகுதி என்ன, உன்னால் என்ன முடியும், எது செய்ய முடியும் பாரு, அது தான் செய்ய. உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி போயிடாத, ஆபத்து. தெரிஞ்சு எத்தனையோ பேர் தகுதிக்கு மிஞ்சி போகும் பொழுது என்ன நடக்கும், எது நடக்கும் தெரியாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், அநேக சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய தகுதி, நம்ம யார் என்னங்கிறத அறிஞ்சு பிள்ளைகள் ஏதாவது பெருசாக ஒன்று கேட்டால் அதை பண்ணி. உண்மையிலே நான் சொல்கிறேங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கதறுவதை தவிர பெரிதொரு நம்பிக்கை இல்லை. என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஓ அப்படியா இப்படியா. இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்கள் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி தங்களுடைய பிள்ளைகளை தவறான காரியங்களில் ஊக்குவிப்பதும் உற்சாகப்படுத்துவதும். தகுதிக்கு மிஞ்சி போகாது, நீ என்ன சொல்லு பரப்பா, நம்முடைய நிலை இது அதுவான், அவ்வளோதான். அமே அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் முடியலையா, தேவனுடைய சமூகத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. தகுதிக்கு மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளும் மாட்டிக்குவோம், நம்முடைய குடும்பத்தையே மாட்ட வச்சிருவோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாட்டிடும். தேவனுடைய காரியத்தை குறித்து அதுக்கு என்னென்ன செய்யறது, முழங்கால் தான், வேற வழியே கிடையாது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளில் நாம் யார் என்ன என்ன காரியம். அடுத்தது என்னன்னு சொன்னால், பாருங்க நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை போத்தி பாதுகாக்க பார்க்குறாங்க. அங்கே போயிடாத, இங்கே போ, இப்படி பண்ணாத, வீட்டில் வேலை செய்ய படிக்கிறதே கிடையாது, காஃபி போட தெரியாதுன்றாங்க சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள். பாருங்க நீங்கள் சொல்கிற என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க, நான் என் அண்ணன் ஒருத்தர். அண்ணன் வந்து வேலை செய்ய மாட்டான், டிமிக் கொடுத்துருவா அப்படி எப்போ பார்த்தாலுமே. நான் தான் கடைசியில் இருப்பேன். ஆனால் நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியே வாழ்ந்தேங்க, உண்மையாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வாசல் பெருக்கிறது, கோலம் போடுறது எல்லாமே நான் செய்வேன். எங்கள் அம்மா வந்து ஒரு மாடு வளர்த்தினாங்க. அந்த மாடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அதை மாமா சன் ஒருத்தர் அவருக்கு பால் கொடுக்கணும்னு மாடு அவங்க அம்மா அதுக்காகவே வளர்த்தி செய்தாங்க. ஆனால் அதுக்கு கழனி தண்ணி போய் யார் எடுத்துகிட்டு வர்றது, தெரு கோடியில் போய் அந்த ஓட்ட சட்டியில் ஊற்றி வச்சுருப்பான் பாருங்கள் எச்ச தண்ணியை, அதை போய் நான் எடுத்துகிட்டு வருவேன், கழனி தண்ணி எடுத்துகிட்டு வருவேங்க. எங்கள் அம்மா சொல்லே, போய் கழனி தண்ணி எடுத்துகிட்டு வாடா, மாட்டுக்கு இது பண்ணலாம், தவிடு போட்டு இதே கையில் அந்த சாக்கில் கழனி தண்ணியில் அந்த இதெல்லாம் போட்டு கலக்கி புண்ணாக்க போட்டு, புண்ணாக்கு வாங்குறதும் நான் தான், அங்கே தட்டு வாங்குறதும் நான் தான், செவ்வாய்ப்பேட்டையில் போய் வாங்கிட்டு வரணும். எல்லாம் ஆல் இன் ஆல் கம்ப்ளீட் ஒர்க்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெண் பிள்ளை மாதிரியே தான் வேலை செஞ்சேங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் வேலை செய்ய கூட்ட கலைக்காமல் நீ வந்து கூட்டோடு அவங்கள அழிச்சிருவ, கூட்ட கலைக்கணும், அவங்களுக்கு கலைக்க வை. பைபிள் என்ன சொல்லுது, உபாகமம் 32:11 என்ன சொல்லுது பைபிள், பெற்றோர்கள் அப்படியே போட்டு, ஐயோ பிள்ளை, ஐயோ பையன், ஐயோ அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நம்ம சொன்னால் கூட என்ன போய் அது பண்ண, ஐயோ அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவனுக்கு சாப்பிட தான் தெரியும், வேணும்னு தெரியாதுங்க, வீட்டில் வருவான், படிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான், பள்ளிக்கூடத்துக்கு போவான், இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் பண்ணுற இது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது. அதனால் நீ என்ன நினைக்கிற, ஐயோ இந்த குழந்தை ரொம்ப குழந்தை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, அங்கே வேதம் சொல்லுது, உபாகம் 32:11 யாராவது வாசிங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து
தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல பாருங்க. என்ன பண்ணுங்களா, கழுகை பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? கழுகு என்ன பண்ணும், முட்டையை போட்டு குஞ்சை பொறிச்சு விட்டுடும். அது வளர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதுக்கு நல்லா புழு கிழுவெல்லாம் அங்கே இருக்கும். இதுக்கு நல்லா ஓரளவுக்கு ரெக்கையெல்லாம் வளர்ந்துடும். ஆனால் இந்த கழுகு தான் நல்லா அம்மா கொண்டாந்து சுகசுகமாக புழுவை கிழவை நல்லா டேஸ்டியாக கொண்டாந்து கொடுக்கறதுனால இங்கேயே இருந்துட்டால் காலம் முழுக்க பரவாயில்லன்னு நினைக்கும். ஆனால் அந்த கழுகு ஞானமுள்ள தாயிங்க, உண்மையாக சொல்கிறேன். நமக்கு ஞானம், அந்த கழுகுக்கு இருக்கிற ஞானம் நமக்கு இல்லை. கழுகு பார்க்கும், இந்த ரெக்கை வளர்ந்துருச்சுல, இனி இதை வந்து விட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை, ஒரு நாள் வரும், ஆஹா அம்மா புழுவெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கேன்னு. அம்மா புழுவை கொண்டாந்து இருக்கும், அம்மா வந்து ரெக்கை கொக்கில் எல்லாம் இந்த கூட்டெல்லாம் அங்கே பிரித்து விடுறாங்க. ஐயோ ஐயோ, ஆனால் அந்த குஞ்சுங்கள்லாம் கத்தும், ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிக்கும் பொழுது அதோடு விடாது அந்த அந்த கழுகு. அந்த ரெக்கையில் ஒரு குஞ்சை எடுத்துக்கும், மேலே கொண்டு போயிடும், கொண்டு போய் பொத்துன்னு கீழே விழுகும். அப்போ தான் இது வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணால், விரியாத ரெக்கை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நிறைய கெடுத்து வச்சிட்டீங்க, ஏற்கனவே கெடுத்து வச்சிட்டீங்க, இது ரொம்ப ஆபத்து. அப்போ என்ன ஆகும், அந்த குஞ்சு அப்படியே இதாகி வரும். காரணம் உண்மையாக சொல்கிறேன், நான் தான் சொல்லுங்க, குடும்பம் வந்து பெற்றோர்கள் தாங்க காரணம். பெற்றோர்கள் சரியில்லை, நான் பிள்ளைகள் சரி இருக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அதே சமயத்தில் ஒரு தாயோ தகப்பனோ கொஞ்சமாவது ஞானமாக இருந்தால், தகப்பன் சரியில்லைன்னா தாயாவது ஞானமாக இருக்கணும், அப்படி இருந்தால் நிச்சயமாக பாதுகாப்பு இருக்குது. இது என்ன பண்ணும், அது அப்போ தான் பறக்கும், அப்போ தான் அதுக்கு வந்து தெரியும், அப்போ தான் தானாக அது போய் தீனியை தேடும், அதுக்கு பொறுப்பு வருங்க. நம்ம நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, கல்யாண வயசாகிற வரைக்குமே பெண் பிள்ளைய பொத்தி பாதுகாத்து கடைசியில் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே சமைக்க வச்சுட்டு, அங்கே நல்ல புருஷனாக இருந்தால் அவன் தாக்கி பிடிச்சிக்குவான் பரவாயில்ல. ஒரு நாள் அதான், ஒரு சமயத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு சமைக்கவே தெரியாமல் அம்மா இது பண்ணிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் யூடியூப்பில் பார்த்து சமைச்சு வச்சிருச்சு. சமைச்சு வச்ச உடனே, ஆனால் அந்த கணவன் வந்து ரொம்ப நல்லவனுங்க, அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ணீராக வடிக்கும். சரி, இந்த பொண்ணு நினச்சது, டே நம்முடைய சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் போல இருக்கு, அண்ணன் அப்படியே அன்பு கண்ணீர் வடிக்கிறார் போலன்னு கேட்டார். என்னங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, அப்படியே இது அப்படியே நினச்சி அழுகிறீங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட், இது நல்லா இருக்குமா, ரொம்ப அருமையாக இருக்குன்னு. சரிங்கன்ட்டு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த பொண்ணு எடுத்து வாயில் வச்சது தான் போதும், காரமான காரம் முழிக்கவே முடியல, கண்ணில் தண்ணி. அப்போ தான், டே இவர் உண்மையாலுமே இந்த மனுஷன் காரத்தையே சாப்பிட்டு கண்ணீர் விட்டுட்டார். இவர் இவரை அருமையான கணவர். ஆனால் வேற சில கணவர் என்ன பண்ணுவான், நல்லா மொத்தி விடுவான், ஏய் இவ்வளவு சமைக்க கூட தெரியலையா, என்னமோ அது தப்புன மாதிரி, அதில் ஏதோ ஆயிரத்தில் ஒன்று தாங்க இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் சின்ன போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, கூட்ட கலைன்றார் பாண்ட சொல்ல, உன் பிள்ளைகளை நீ கலைச்சு விடு, கொஞ்சம் பாடு அனுபவிக்கட்டும், கொஞ்சம் துன்பம் அனுபவிக்கட்டும், கொஞ்சம் கஷ்டப்படட்டும், அதெல்லாம் ஒன்றும் இதாகாது, கஷ்டப்பட்டு பழகணும், அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணுங்க, அங்கே வேலை செய்ய பழகணும். பொறுமை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பொறுமை இல்லாமல் நீங்கள் அவங்களெல்லாம் பயிற்றுவிக்க முடியாது, பொறுமை தேவை. வேதத்தில் அழகான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீதிமொழிகள் 22:6 என்ன சொன்னார், யாராவது படிங்க, நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே
அவனை நடத்து, அவன் என்ன வழியில் நடத்தினோமோ அப்படி நீ நடத்தினது உன்னுடைய பொறுப்புப்பா. உன்னால் முடியலையா போய் முழங்கால் போடு, அவ்வளோதான். அப்போ அவன் முதிர் வயதும் விடாதிருப்பான், வயசானாலும் கூட அவன் விடவே மாட்டானுங்க, விடவே மாட்டான். அம்மியாலயனுடைய வாழ்க்கையில் அவிதமாக அவங்கள என்ன பண்ணணும், வீட்டு வேலைகள்லாம் பலவிக்கப்படணும். சின்ன வயசுலேயே விளக்கு மாற கொடு, கூட்டு. நானல்ல எங்கள் வீட்டில் உண்மையாலுமே விளக்கு வீடு கூட்டுறது நான் தான். எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து தண்ணி வந்துடும் அது வரும், நான் அன்னைக்கெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது, லிக்விடெல்லாம் கிடையாது. வீட்டில் சாம்பல் எடுத்து பாத்திரத்தை விளக்கி அதெல்லாம் வச்சுக்கிறது எல்லா வேலையுமே பண்ணுங்க. ஆல்மோஸ்ட்டு பிள்ளைகளை பழக்க வேண்டியது அவசியம். உங்கள் பிள்ளைகளை வீட்டில் வேலைகளை செய்ய சொல்லுங்கள், அன்போடு சொல்லுங்கள். முடியாதுன்னு சொல்லுவாங்க, அடம்பிடிப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஞானமாக அவர்களோடு கூட பணி செய்ய வேண்டும், ஞானமாக அவர்களோடு இடைப்படுங்க. ஒரு நாள் முடியல, ரெண்டு நாள் முடியல, மூணாவது நாள் சரி அம்மா சொல்கிறாங்களே அப்பா சொல்கிறாங்களேன்னு ஏதாவது கொஞ்சமாவது விளக்கு மாற்ற எடுத்து கொஞ்சமாவது இது பண்ணுறது தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட விளக்கு மாற கொடுத்து பாருங்க. ஒரு ரூமை வந்து இவ்வளோ பெரிய ரூமாக இருந்தால கூட ரெண்டு நிமிஷத்தில் கூட்டிடுது. எப்படி கூட்டிடுது? விளக்கு மாத பிடிச்சது தான், அப்புறம் போய் தான் பூட்டிட்டேன்னு போயிட்டு அந்தான பார்த்தா குப்பையெல்லாம் அங்கே தான் இருக்கு. இப்படி அப்படி அப்படி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளை நம்மளே கெடுத்துறோம். பாருங்கள், யோசேப்பு அவன் ஒரு வாலிபனாக ஒரு எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் பாருங்க. அவன் சகோதரர்களெல்லாம் அவனை பகைக்கிறாங்க, அவனை கொல்றதுக்கே தீர்மானம் பண்ணின அந்தளவுக்கு கொலைபாதக சகோதரர்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து பொறுப்பாக பொருளை யோசேப்பு கொண்டு போகிறானுங்க, யோசேப்பு கொண்டு போகிறானுங்க. கர்த்தர் ஏங்க யோசேப்பை உயர்த்தினார்? அவன் அந்த கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்தான். நான் அடிக்கடி சொல்கிறேங்க, நான் என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் நான் இப்படி ஆண்டவர் என்னை வந்து நிலைநிறுத்திருக்க காரணம் அவருடைய காரியத்தில் பொறுப்பாக இருந்தேங்க. ஒரு ஆலயத்தில் வேலையா பொறுப்பு, அது ஒரு கஷ்டப்பட்டு நான் ஐயோ அப்படி இப்படிங்கிறது இல்லை. ஒரு ஆலயத்தில் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அது ஆண்டவருக்கென்று நான் செய்தேன், மனுஷனுக்காக அல்ல, மனிதருடைய காரியமாக அல்ல. ஆகவே தான் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஏன்னா என்னை ஆண்டவர் எல்லா விதத்திலுமே பழக்கி வைத்தாருங்க. என்னை வைத்திருந்த பொழுது நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், ஆலயத்தில் கூட்டி பெருக்கி அதுக்கெல்லாம் என்ன காரணம், என் வீட்டில் கூட்டி பழகிருந்தனால. ஆலயத்தில் போய் கூட்டி பெருக்கி அந்த டாய்லெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சும்மா யூரின் போயிட்டு தண்ணி ஊற்றுறது, யாருமே சரியாக தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா கழுவி கிழுவி தண்ணி ஊற்றி யாருக்காக செஞ்சேன், ஆண்டவருக்காக செய்தேன், மனுஷனுக்காக நான் செய்யலை. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்ம ஆலயத்தில் ஏதாவது ஒரு வேலைன்னா கூட நிறைய பேர் செய்ய விரும்புறதில்ல, செய்தாலும் அறகுறையான மனதோடு. அப்போ எப்படிங்க நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார்? யோசனை பண்ணிப்பார். கர்த்தருனை பார்த்துட்ருக்கார். யோசேப்பு என்ன பண்ணால், அந்த சகோதரர்களுக்காக அவன் அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அவன் பல மணி நேரம் அங்கே போய் பார்க்குறான். அந்த சகோதரர் அங்கேருந்து இருந்த மேய்ச்சிட்டு இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வரல, இல்லை போயிட்டேன், திரும்பவும் போயிட்டானுங்களா? இல்லைங்க, அங்கே விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்த சகோதரர்லாம் எங்கே இருக்கிறாங்க, இதோ பாருங்கள் அந்த இடத்துல அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே போய் அந்த காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்குறோம். உங்கள் பிள்ளைகளை வந்து நான் உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் படிப்பிக்கவில்லை என்றால் காலாகாலத்துக்கு கஷ்டப்படுறது அவங்க தாங்க. காலாகாலத்துக்கு கஷ்டப்படுவாங்க, காலாகாலத்துக்கு அந்த பொறுப்பு வராது. என்னுடைய வீட்டில எல்லாம் நான்லாம் போகணுன்னா சேவப்பாடையில் போய் பொருள் வாங்குறது எல்லாமே ஆளே நாளுங்க, ஆளே நாள். ஏன் அந்த சமயத்தில் ஒரு பொறுப்போட செய்யக்கூடிய பல காரியங்கள், ஒரு இந்து குடும்பம் தானா கூட அதில் பயிற்றுவிக்கப்பட்ட பல காரியங்கள், தேவனுடைய காரியங்களில் உண்மையாயிருந்து அவருக்காக நான் என்னுடைய நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய காலேஜில் பக்கத்திலே நான் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும், அந்த ஆண்டை தான் காமராஜபுரன்ற ஒரு சாதாரண எளிய மக்கள் வாழ்கிற இடம், அங்கே போய் சாக்கை விரித்து பெட்டர் மார்க்ஸ் ஆன் பண்ணி கூட்டம் நடத்த வேண்டிய பொறுப்பு, கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு. அவர் வருவார், அந்த பாஸ்டர் வருவார்,
இங்கிலீஷில் பேசினா நான் தமிழில் பேசணும். ஆனால் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் வழியாக அந்த பெட்டர் மார்க்ஸு அந்த கோணி சாக்கெல்லாம் பார்த்தா துவைச்சதே கிடையாதுங்க எனக்கு. ஆனால் அந்த மாதிரி சில சமயம் தண்ணியில் போட்டு அந்த மாதிரி, ஏன்னா அது கீழே எல்லாம் போடுறது தான், அங்கே அன்றைக்கி தார் ரோடு இல்லை, மண் அதில் தான் போட்டு, ஆனால் அதை தூக்கிட்டு அந்த வழியாக லேடிஸ் ஹாஸ்டல் வழியாக போய் அந்த கூட்டங்களை நடத்தி திரும்பி வந்து இது எல்லாத்துலேயும் தேவன் பயிற்றுவித்தார். ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா நம்ம நிறைய சமயம் என்ன நினைக்கிறேன்னா, ஓ எனக்கு பொறுப்பு வேணும், நான் நல்லா உயர்ந்திருக்கணும். ஆனால் உன்னை ஆயத்தப்படுத்தாமல் பொறுப்பு உனக்கு தரமாட்டார், அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆயத்தப்படுத்தாமல் பொறுப்பை தரமாட்டார். யோசேப்பு என்ன பண்ணுறான், அவிதமாக அவன் அந்த காரியத்தில் அவன் செய்யும்படியான காரியத்தை குறித்து பார்க்குறோம். ரெபக்காவில் பாருங்கள் எப்படி அவர் ரெபக்கா வாழ்ந்தா. ஈசாக்கினுடைய அந்த மனைவி ரெபக்காள் போய் அங்கே சொல்லிட்டான், ஆபிரகாம் இந்த மாதிரி கானான் தேசத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துடலாமான்னு கேட்ட ஆபிரகாம் சொன்னான், என்னுடைய ஜனங்கள் இருக்கிற அந்த பகுதி, அந்த விசுவாசத்திலிருந்து வந்த அந்த பகுதி, அந்த பகுதியை போ, நீ அங்கே போய் இந்த ஈசாக்குக்கு பொண்ணை பாரு, இந்த ஈசாக்குக்கு பொண்ணை பார்த்து நீ கூட்டு வா, இங்கே ஒருவேளை பொண்ணு வரலன்னா நீ விட்டுறாத, பொண்ணு வரலன்னா விட்டுறாத, வேற இங்கே கானானுக்கு வந்துடாத, அதை பொண்ணு வரலன்னா நீ விட்டுட்டு கானானுக்கு வந்து இது பண்ணிடாத, கண்டிப்பாக வரும். யோசேப்பு வேலைக்காரன், அவன் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறான், அங்கே போய் ஜெபிக்கிறான். அவன் என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானை தெரிந்து கொண்ட பொண்ணை காண்பியும், இந்த பொண்ணு நான் இப்போ நான் போகிறேன், அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஆடு மாடுகளையெல்லாம் மேய்ச்சிட்டு சாயந்தரமாக அந்த ஆடு மாடுகளையெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் சேர்த்த பின்னால் கிணத்து அங்கே இருக்கும், அந்த கிணத்துல அங்கே கீழே இறங்கி போய் குடத்தில் தண்ணி மோந்துட்டு வரணுங்க. ஒரு குடம் போய் எடுத்து எடுத்துகிட்டு வரதுனாவே பெரிய கஷ்டங்க. ஆனால் இந்த மனுஷன் பார்த்தா நிறைய ஒட்டகத்தை வேற கொண்டு போயிருக்கிறார். ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் தெரியுங்களா, 4-5 குடம் குடிக்கும், நம்ம சாதாரணமாக இல்லை. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய நேரம் குறுகிய இருக்குன்னா ரொம்ப அங்கே போக முடியல, ஆனால் அங்கே பாருங்கள், இங்கே போய் சொல்கிற ஆண்டவரே, எனக்கு என்னுடைய எஜமானனுக்கு எந்த பொண்ணை நீர் நியமித்திருக்கிறீரோ அந்த பொண்ணை நீர் வழி நடத்து காட்டணும்னு சொன்னான். இந்த பொண்ணு என்ன செய்யணும் பாருங்கள், ஆதியாகம் 24வது அதிகாரத்தில் பாருங்கள், எப்படி அந்த நாட்களில் அவர்களெல்லாம் இப்படித்தாங்க பயிற்றுவிச்சாங்க, இப்படித்தாங்க பிள்ளைகளெல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீங்கன்னா இங்கே வந்து அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவ்விதமாக என்னுடைய எஜமானுக்கு நியமிக்கிற பொண்ணு இப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபிச்சுட்டு அங்கே கிணத்தண்டை போய் நிற்கிறான். இவ்விதமாக நிற்கும் பொழுது இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நீர் நியமித்த பொண்ணை காமிக்கிறதுக்கு ஆண்டவரே இவ்விதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் தாமே தேவனிடத்தில் அங்கே ஜெபிக்கிறான். அங்கே பாருங்கள் 24வது அதிகாரத்தில் அப்போ அவள் வர்றா, ரெபக்காள் வர்றா. அங்கே ரெபக்காள் வந்து 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அதை 15லேருந்து அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகாரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபக்காள் குடத்தை தோள் மேல் சுமை வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். அவள் தன்னுடைய இதுக்காக வர்றா. அப்ப போய் இவர் சொல்றாரு, இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் அங்கே சொல்றார் 17, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை என் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். நம்ம பிள்ளைகளாக இருந்தா என்ன, இந்த இறங்கி நான் ஒரு குடத்தை கொண்டு வரதுக்குள்ள இடுப்பே போச்சு, உனக்கு வேற குடிக்க கொடுக்கணுமான்றுவாங்க, இல்லை போயாதி இந்த கீழே இறங்கி போய் குடிச்சுவாயான்றுவாங்க இந்த காலத்து பிள்ளைகள். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இன்னும் குடிங்க, நான் வேணுன்னா இன்னும் கூட கொண்டு வரேன் பாயா. இதெல்லாம் வளர்ப்பு தாங்க காரணம், வளர்ப்பு தான் காரணம். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே குடிக்க கொடுத்தாள். அவள் பாருங்கள் 19
குடித்தபின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் கொண்டு மார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மெண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தாள். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் குடம் தூக்கி பழக்கமே இல்லை. ஏம்மா ஒரு குடம் தண்ணி கொண்டு வரணும், அங்கிள் எனக்கு குடம்லாம் தூக்கி பழக்கமே இல்லைங்க, அங்கிள் குடத்தையெல்லாம் தூக்கி பழக்கம் இல்லை. ஏன்னா இப்போ டேப்பு வந்துருச்சு கிச்சனில், அங்கே டேப்பு டேப்பாக போட்டு வைக்கிறனால யாருமே ஐயா இல்லை. இதெல்லாம் என்ன தெரியுமா, அவன் பிள்ளைய கெடுத்துடுற, வேறு ஒன்றுமே கிடையாது. என்னாச்சு இங்கே வந்து பாருங்கள், அப்போ தான் அவள் தான் சரியான ஒரு பெண். இதெல்லாம் ஆயத்தப்படி வேலை செய்ய பழக்கணுங்க. உங்கள் பிள்ளைகளை வேலை செய்ய பழக்கலைன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி போய் பின்னால் பாருங்கள், இந்த ரெபக்காள் ஒரு சாதாரணமான பெண் இல்லை. அவள் வந்து தம் புருஷனுக்கு நல்ல சுவையாக சமைக்க கற்றிருந்தாள். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் உப்பு மிளகாய் பிரச்சனை சென்னை குடும்பத்தில் தீர்றதே கிடையாது. உப்பு கொஞ்சம் கம்மி ஆகிட்டா ஏயா நீயா போட்டால் சாப்பிடு, கொஞ்சம் அதிகமானால் பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்து தான் சாப்பிடேன்னா சாப்பிட்றதுக்குள்ளேயே அங்கே மேஜையிலே ஒரு சண்டையை போட்டு இவங்களும் சாப்பிடாமல் அவங்களும் சாப்பிடாமல் அது முன்னாமல் கொஞ்சம் நீ உப்பு போட்டிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் உப்பு இல்லை. அதாவது இன்றைக்கி வந்து சாதாரணமான காரியம் இல்லைங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா பரவாயில்லையே, கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தா பரவாயில்லையேன்னா வேலை செய்கிறதில்ல அம்மா இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. ஆனால் ரெபக்காள் வந்து நல்லா சமைக்கிறவள்ங்க, சாதாரணமானது. அவளுடைய பொறுப்பை பாருங்கள். அங்கே ஈசாக்குக்கு வயசாகி போச்சு, அவர் வயசாகி போயிட்டு அங்கே வந்து ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அங்கே ஏசாவிட்ட சொல்கிறாரு, ஏசா நீ போய் காட்டில் ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிச்சி சமைச்சு கொண்டாந்துருப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இதை ஒட்டு கேட்குறார் ரெபக்காள். இவன் வந்து ஃபேவரட்டிஸ், இவளுக்கு யாக்கோபு தான் பிடிக்கும். பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும். கொஞ்சம் ஒரு இம்மியும் கூட அந்த ஃபேவரட்டிசம், இந்த பிள்ளைய அதிகமாக பிடிக்கும் அந்த பிள்ளைய. இன்னொன்று, உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒப்பிட்டே பேசாதீங்க. அவன் பரவாயில்ல இவ பரவாயில்ல இது ஒப்பிட்டு, எல்லாம் அவங்கவுங்க தனித்தன்மையான ஆள். நீ வந்து அவன் பரவாயில்ல இவ பரவாயில்ல அந்த பாருங்க அந்த இது இவங்க பரவாயில்ல இவங்க பரவாயில்ல. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு எங்கள் ஊர்லேயே ஒரு டாக்டர், அவர் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லார், டே அந்த டாக்டரை பாடுறா நிறைய சம்பாதிச்சு நகையெல்லாம். ஆனால் அந்த டாக்டர் என்ன ஆச்சு தெரியுங்களா, அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனப்போ அந்த இன்னொரு டாக்டர் அம்மா கல்யாணம் மாதிரி ரெண்டு கொண்டாட்டிக்கார் ஆகிட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஆகிறது ஏய் நல்ல முன்மாதிரி, அதாவது பணம் இதுதான். அதனால் என்ன ஆகும், கடைசியில் பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், பல விதமான காரியங்கள் தான். என்றைக்குமே பிள்ளைகள் சார்ஸ் டி வாங்கிட்டு வந்துறீங்களா, என்றைக்குமே பிள்ளைகளை வந்து தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒருவேளை ஒருத்தர் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். அதனால் அந்த பிரைட்டாக இருக்கிறவங்கள நல்லா மெச்சிக்கிட்டு வீக்காக இருக்கிறவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. வீக்காக இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாமே நிறைய சைக்காலஜி, சைக்காலஜி இல்லைங்க, ஒரு மன ரீதியாக வேதம் தெளிவாக இப்போ பல இடங்களில் நமக்கு உதாரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சரியாக செய்வதில்லை. ஆகவே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ரெபக்காள் என்ன பண்ணுறா, அங்கே ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்கிறா, அப்பா உங்கள் அப்பா வந்து ஏசாவை ஆசீர்வதிக்கிறான்ட்டார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று செய், ஒரு குறுக்கேட் ஐடியா. இன்றைக்கி குறுக்கேட் ஐடியாலாம் ஐயோ கற்றுக் கொடுக்குற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த குறுக்கேட் ஐடியாலாம் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா, யாக்கோபு அவன் ஊட்ட விட்டே ஓட வேண்டியதாகி போச்சு. இந்த அம்மா பண்ணது ரெபக்காளுடைய
சமைக்கும் திறமை கடைசியில் அவனை ஊட்டே துரத்தி விட்டுருச்சு. இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, தவறான வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன போச்சு? இல்லோ, ஆதியாகமம் 27:9 யாராவது வாசிங்களே. ஆதியாகமம் 27:9, நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்லா அல்ல வெள்ளாட்டி குட்டிகளை கொண்டு வா, உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். அதே மாதிரி பாருங்க 27:17 வாசிக்கார இன்னொரு வாசிங்களே, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தால் நல்ல சமைச்சா யாக்கோபும் நல்ல சாப்பிட்டான், சாரி ஈசாக்கு, ஈசாக்கும் நல்ல சாப்பிட்டுட்டு யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டான். கடைசியில் பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. அதுமாரிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம ஞானம் இல்லாமையே இப்படி தான் எவ்வளோ காலத்துக்கு இருப்போம் சொல்லுங்கள். இப்படியே தான் காலத்தை ஓட்டிட்டோம். ஆனால் இனிமேல் ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பிச்சிருக்கார். இனிமேலாவது நாம் விழித்திருந்து செயல்படுவது அவசியம். இனிமேலாவது நம்ம ஞானமாக இருந்து செயல்படுவது அவசியம். ஆகவே இவ்விதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. பிள்ளைகளை பயிற்று கூட்டக்கலை. சில சமயங்களில் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிற தப்பு இல்லை, கஷ்டப்படுறதுனால தப்பே இல்லை. நீ ஆண்டவருக்குள்ளாக அதே சமயத்தில் நீ வந்து ஒரு பெரிய ரொம்ப முரட்டுத்தனமாக செய்யணும்னு இல்லை, ஆனால் ஜபத்தோடு செய்து பழகு. ஜபத்தோடு நீ செய்து பழகுவது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது, மிக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் சிலர் என்னென்னா, அடுத்த இன்னும் எக்ஸ்ட்ரீமிட்டி சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, அன்பற்ற வெறும் சன்மார்க்க போதனை. இவர் ரொம்ப கடுபடியாக இருப்பார். அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் தாங்க இது, சத்தியம், வேதம் சத்தியம் மாறாது. ஆனால் நீ சத்தியத்தை எப்படி கண்டு கடைபிடிக்கணும் தெரியுங்களா? சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? எபேசியர் 4:15 பாருங்கள், சத்தியம் சத்தியங்களை விடுதலை ஆக்கும், ஆனால் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகளாயிருக்கும்படி அப்படி செய்தார். அன்புடன் சத்தியம், அன்பு பிளஸ் சத்தியம், சத்தியம்தான் ஆனால் அன்புங்கிறத நீ எடுத்துகிட்டு வெறும் சும்மா சத்தியம் சத்தியம்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சிலர் லீகலிஸ்டிக்காக பாரு, வார்த்தை வார்த்தை இப்படி சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது, இல்லைங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுவது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே சத்தியம்தான், ஆனால் அன்பு கையாளுங்க. கடைசி என்னென்னா, பிள்ளைகளுக்காக வாரத்தோடு ஜெபிக்காம நம்ம பிள்ளைகள் கெட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய, உன் கையில் பிள்ளைய கொடுத்தப்பா, ஆனால் நீ அந்த பிள்ளை கெட்டு போச்சுன்னா நீ உங்ககிட்ட கேட்பான், உன் கையில் கணக்கு கேட்குவா, ஆண்டவர் நிச்சயமாக கேட்பாருங்க. நான் உண்மையாக தேவன் நம்ம கையில் என்ன, தேவன் வேதம் தெளிவாச்சு, அவருடைய ரத்த பிள்ளை உன் கையில் கேட்பேங்கிறார். ஐயோ, நம்ம பயப்படணுங்க. ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக எப்படி ஜபம் பண்ணுறோம்? பாரத்தோடு நீங்கள் ஜபிக்கிறீங்களா? பாரத்தோடு நீங்கள் விதமாக உழைக்கிறீர்களா? ரொம்ப ரொம்ப அவசியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 17:18 பாருங்கள், ஆதியாகமம் 17:18 இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இஸ்மவேல், ஆண்டவரே உம்மிடத்தில் பிழைக்க வேண்டும்,